fire burning and shining for you. Join all our hearts together, Lord, with your power and you. Baptize us with the Holy Ghost. Come, fill us till we overflow. Quicken, revive us, in love unite us. Great God, we wait on you. Make us a mighty army, loving, defending the truth. Clothe us with all your armor, Lord, every foe subdued. Baptize us with the Holy Ghost. Come, fill us till we overflow. बैठ जाइए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமை உண்டாகட்டும். பரமேஸ்வருக்கு பரிசுத்த நாமத்திற்கு தாரீஃப் ஹோவே. அதாவது வருகிறேன், அதாவது மண்டேலிருந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் இங்கே ஃபாஸ்டிங் பிரேயர் நடைபெறும். ஈஸ்டர் வீக் ஏ ஆனே வாலே சப்தா சோம்வார் சே லேகர் கே ஹமாரே லியே உபவாஸ் பிரார்த்தனா கா ஆயோஜன் கியா கயா ஹே. மண்டே ஈவினிங் 6:30 லிருந்து அதுக்கு பிற்பாடு டியூஸ்டே மார்னிங் ஈவினிங், வெனஸ்டே மார்னிங் ஈவினிங், தேர்ஸ்டே மார்னிங் ஈவினிங், ஃப்ரைடே மார்னிங் ஈவினிங், சாட்டர்டே சண்டே கம்யூனியன் சர்வீஸ் இருக்கும். சோம்வார் ஷாம் கோ 6:30 பஜே யே பிரார்த்தனா சபா ஆரம்ப ஹோகா. மங்கள்வார் சுபே ஆர் ஷாம் கோ உபாஸ் பிரார்த்தனா யஹா பே ஹோகா. புத்வார் கோ, குருவார் கோ, சுக்ரவார் கோ, சனிவார் கோ ஆர் உஸ்கே பச்சாத் இத்வார் கோ சவேரே ஆராத்னா கே சாத் பிரபு போஜ் கி சேவாய் ஹோகி. முழு உலகமும் எல்லாரும்
கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய நம்முடைய அன்பை தியானிக்கக்கூடிய இன்னும் அவருடைய கல்வாரியின் வல்லமை அனுபவிக்கும்படியாக ஒரு அருமையான நாட்களை ஆண்டவர் நமக்காக ஒவ்வொருக்கு தேவன் தரக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். பூரே சம்சார் பர்மே प्रभु यीशु मसीह के कष्टों के जो सहा उसके बारे में याद करने का एक सप्ताह है. परमेश्वर ने हमारे लिए भी ऐसा एक मौका दिया है. நாம் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துருவியும் நாம் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாரமாய் காணப்படுகிறது. काटा हुआ चट्टान को याद करने का एक सुनहरा सप्ताह है. ஒரு வாரம் அதாவது ஆண்டவர் சமூகத்திலே வந்து நம்மளை தாழ்த்தி உபவாசம் எடுத்து நம்ம உபவாசம் எடுக்கும்போது அநேக நன்மைகள் உண்டாகும், அநேக வல்லமைகள் உடைக்கப்படும், அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகக்கூடிய காணப்படும். एक सप्ताह जो है उपवास लेकर परमेश्वर के सम्मुख में बिताने के लिए एक सुअवसर परमेश्वर ने दिया है. उपवास लेते समय परमेश्वर कई बातों में हमें छुटकारा देगा. பனவடினால ஒரு வாரம் நம்மால முடிந்த அளவு ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசம் எடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்தோட ஆசீர்வாதத்திற்காக ஜீவிக்கும்படியாக கர்த்தர் எல்லாருக்கும் தேவன் விசேஷ கிருபை தேவன் தர வேண்டும். एक सप्ताह भर जो है परमेश्वर हम हर एक को मदद करना चाहिए, हमें हर एक की सहायता करना चाहिए ताकि हम अपने परिवारों के लिए, अपने लोगों के लिए उपवास लेकर के प्रार्थना कर सके, उपवास लेकर के परमेश्वर के सम्मुख में हम समय बिता पाए. குறைந்தது அதாவது நம்மால ரெண்டு நாள் கண்டிப்பாக இந்த வாரம் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிப்போம் என்றால், உண்மையாய் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெயிப்போம் என்றால் அதுல நமக்கு அநேக நன்மைகள் உண்டாகும். கம் சே கம் 2-3 தின் ஜோ ஹே அகர் ஹம் உபவாஸ் லேக்கர் கே பிரார்த்தனா கர்த்தே ஹே பரமேஸ்வர் கே சமூகம் மே பிதாதே ஹே உஸ்கே த்வாரா பரமேஸ்வர் ஹமே ஜரூர் ஆஷிஷ் கரேகா. ஃபாஸ்டிங்ல இருக்கிற ஆசீர்வாதம் நாம் அதாவது அறிவோம் என்றால் கண்டிப்பாக நாம் அப்படி செய்யக்கூடிய காணப்படும். உபவாஸ் லேக்கர் பிரார்த்தனா கர்னே மே ஜோ ஆஷிஷ் மில்தா ஹே உஸ்கோ அகர் ஆப் ஜான்தே ஹே உஸ்கே பாரே மே சமஜ் ரக்தே ஹே தோ ஆப் ஜரூர் உபவாஸ் லேங்கே. நமக்கு நிறைய தடைகள் இருக்கிறது, இதற்கெல்லாம் இதற்கு பின்பாக சில காரணங்கள் காணப்படுகிறது. हमारे लिए कई प्रकार की रुकावटें हैं, उसके पीछे में कुछ बातें दिखाई देती है. பிசாசு மிகவும் தந்திரம் உள்ளவன். நம்மை எப்படியாவது அழிக்க வேண்டும், நம்முடைய சமாதானத்தை கெடுக்க வேண்டும், நம்மை தேவனை விட்டு தூரம் கொண்டு போக வேண்டும், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்நியராய் மாற்ற வேண்டும். இது பிசாசு நமக்கு விரோதமாய் செய்கிற தந்திரமான கிரியை காணப்படுகிறது. சைத்தான் बड़ा चतुर है, परमेश्वर से हमें दूर रखना चाहता है, हमारे जीवन के आनंद को वो हटा देना चाहता है, उसके लिए चतुराई से वो काम करता है. குறிப்பாக நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்போது, குடும்பங்கள் ஒற்றுமையா இருக்கும்போது அது அவனுக்கு மிகவும் பெரிய கஷ்டமாய் மாறக்கூடிய காணப்படுகிறது. விசேஷ கர்க்கே ஜப் ஹமாரே பரிவார் ஜோ ஹே वो एक साथ आशीषित होकर अगर रहता है, उसे देखकर वो बड़ा चिड़चिड़ा हो जाता है. சின்ன காரியங்கள் மூலமாக அதாவது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கும்படியாக பிசாஸ் பல விதங்களிலே அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். छोटी छोटी बातों के द्वारा हमारे आनंद को नष्ट करने के लिए, हमारे पारिवारिक वो शांति को भंग करने के लिए वो कोशिश करता रहता है. நாம் உபவாசம் எடுத்து இந்த வல்லமைகளை நாம் அந்த வல்லமைகளுக்கு விரோதமாய் நாம் ஜெபிப்போம் என்றால், எப்படி தானியேலுடைய நாட்களில் அந்த சிங்கத்துடைய வாயை அது வாய் கட்டப்பட்டதோ, இந்த வல்லமைகள் எல்லாம் கட்டப்படக்கூடிய காணப்படும். ஜப் ஹம் பரமேஸ்வர் கே சமுக் மே உபவாஸ் லேக்கர் பிரார்த்தனா கர்த்தே ஹே தானியேல் கி தினோ மே ஜிஸ் பிரகார் சிங் கே மூஹ் கோ பந்த் கர் தியா கயா உசி பிரகார் யே சாரே சாமர்த் கே மூஹ் பந்த் கர் தியே ஜாயேங்கே. சிங்கத்தை கொல்ல முடியாது, சிங்கத்தை கட்ட முடியும். சிங்க கோ ஓ மாரா நஹி கயா ஜா சக்தா லேக்கின் பாந்தா கயா தா. அன்றைக்கு சிங்கத்தை கொல்லவில்லை, சிங்கத்துடைய வாயை தேவதூதன் போய் கட்டக்கூடிய காணப்பட்டான். உஸ் தின் ஸ்வர்தூத் நே சிங் கோ ஜாகே மாரா நஹி லேக்கின் சிங் கே மூஹ் கோ பந்த் கர் தியா. பிசாசின் வல்லமைகள், அந்தகாரத்துடைய வல்லமைகள் கட்டப்படும் போது நம்முடைய ஆசீர்வாதம் தடையில்லாதபடி வரக்கூடிய காணப்படும். ஜப் ஷைத்தான் கோ பாந்த் தியா ஜாதா ஹே ஹமாரே ஆஷிஷோம் மே கோய் ருகாவட் நஹி ஹோதி. பலவான் என்று ஒரு அதாவது பொல்லாத வல்லமை இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார். நீங்கள் மேத்தியுவிலே வாசிக்கும் போது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவருடைய கொள்ளை பொருளை எடுக்க கூடுமோ என்று கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காணப்பட்டார். மத்தி ரசு சுமாச்சார் மே பிரபு யீஷு மசி கேதா ஹே பலவான் கோ பாந்த் தியா ஜாயே உஸ்கோ உஸ்கே கர் மே டாக்கா டாலா ஜாயே கர்கே வோ கேதா ஹே. அப்படி என்றால் இந்த பலவான் சொல்கிறது இந்த இடத்திலே பிசாசை ஒப்பிட்டுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. யே யஹான் பர் ஷைத்தான் கி துல்னா கர்த்தே ஹுவே யே பலவான் கோ சம்போ பதாயா கயா ஹே. நீங்கள் மேத்யூ சாப்டர் 12:29 வாசிக்கும் போது, இந்த பலவான் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற, ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற
இந்த பலவான் இந்த பிசாசு கட்டப்படும்படியாக நாம் அவனுடைய சமூகத்திலிருந்து போராட வேண்டும் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி அந்த வல்லமையிலே நாம் கட்ட வேண்டும் மத்தேயு சுவிசேஷம் 12வது அத்தியாயம் 29வது வசனமே ஜோ பலவான் கே பாரே மே பதாயா கயா ஹே வோ ஷைத்தான் ஹே ஜப் ஹம் उपवास लेकर प्रार्थना करते हैं परमेश्वर के समुख में समय को बिताते हैं ये बलवान का मुंह बांधा जाता है எல்லா பிசாசுகளும் ஒரே போல அல்ல हर एक शैतान एक जैसा नहीं है हां ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு விதமான வல்லமைகள் காணப்படுகிறது हर एक शैतान के अलग-अलग शक्तियां हैं பரிசுத்த பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது நாம் ஏதோ எல்லா பிசாசுக்களும் ஒரு தன்மை இருக்குன்னு நினைக்க கூடாது प्रेरित पौलुस जो है इफिसियों को लिखते समय वो बताता है हर एक शैतान जो है एक ही शक्ति रखने वाला नहीं है फिर चले पिशाच की तंद्र இருக்குது चले पिशाच की ज्ञान இருக்குது ஒவ்வொரு பிசாசுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் வித்தியாச வித்தியாசமாய் காணப்படுகிறது कुछ शैतान चतुराई से काम करते हैं कुछ शैतान बुद्धि से काम करते हैं हर एक शैतान विभिन्न तौर से हमारे विरोध में काम करती है चले पिशाचகள் வல்லமை உள்ளது அதுக்குள்ளே வல்லமை காணப்படுகிறது कुछ शैतान के अंदर शक्तियां हैं वो शक्ति के द्वारा काम करती है पर नाम ஆண்டவர் சமூகத்திலே நமக்கு பலன் இல்லை அதான் ஆண்டவர் சொல்கிறார் ஜெரேமியாவிலே பலவானை கட்ட முடியும் நம்மளால் கட்ட முடியாது நாம் ஜெபிக்கும்போது ஆவியிலே நிரம்பி நிரம்பி இயேசு நாமத்தை சொல்லி இயேசுண்டிய வல்லமையினால் நிரம்பி கட்டும்போது परलोक नमकाय कटी तरह कुड़े खाना पड़ूं इसलिए यिर्मयाह की भविष्यवाणी में लिखा गया है कि हम जो है शैतान को बांध नहीं सकते लेकिन हम जब प्रार्थना करते हैं उपवास लेकर के परमेश्वर के सम्मुख में प्रार्थना करते समय परमेश्वर जो है वो अपने दूतों के द्वारा उसे बांध देता है नाम कटும்போது தேவன் ஆமென் என்று சொல்ல வேண்டும் அப்போதான் அந்த வல்லமைகள் கட்டப்படும் जब हम प्रार्थना करते हैं परमेश्वर जब ஆமென் बोलता है तब वो ताकतें वो शैतान की ताकतें बांध दी जाती है நாம் அதற்கு தேவனோடு நெருங்க வேண்டும் நாம் தேவனோடு இருக்கும்போது தேவன் ஆம் ஆமென் என்று आमेन என்று சொல்லக்கூடிய காணப்படுவார் जब हम परमेश्वर के संग रहेंगे तब परमेश्वर के करीब आएंगे परमेश्वर हमारी प्रार्थना पे आमीन कहेगा பாருங்க நீங்கள் ஐசாயா chapter 49:24 ல மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனை கட்ட முடியும் என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது ஐசாயா 49:24 49 का 24 में इस प्रकार लिखा गया है हां अब नमक आ गए அவர் கட்டி தர குதிரை காணப்படுவார் हमारे लिए वो बांध देता है பாருங்க அப்ப நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் உபவாசம் எடுத்து அவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நாம் நம்மளை சரிபடுத்தும் போது தேவன் நமக்காக கர்த்தர் கரத்தை நீட்ட குதிரை காணப்படுவார் हमें क्या करना है उपवास लेकर प्रार्थना करना है परमेश्वर के सम्मुख में अपने समय को बिताना है तब वो अपने आप बांध दिया जाएगा அதன் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை என்னவென்றால் அதாவது சில வகை இந்த வகை பிசாசுகள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாதென்று சீஷர்களோடு சொல்லக்கூடிய காணப்பட்டார் பிரபு ஈசு மசீஹ் ஜப் இஸ் சன்சார் மே தே வோ யூ கஹா கி உபவாஸ் ஆர் பிரார்த்தனா கே பினா யே 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 ஷைத்தான் தூர் நீ ஹோகா இந்த ஜாதி பிசாசுகள் பாருங்க மார்க் சாப்டர் 9:29 ல எழுதும்போது அதற்கு அவர் இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றவன் எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது மற்கூசரை சுமாச்சார் 9:29 கேத்தா ஹே யே ஜாதி பினா பிரார்த்தனா கிசி ஆர் உபாய் கேசே நஹி நிகல் சக்தி சீசர்கள் கேட்கிறார்கள் ஏன் அதாவது இந்த 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 பிசாசுகள் போகவில்லையே ஆண்டவரே நாங்கள் சொல்லும் போது போகவில்லை என்று இயேசுடத்திலே சீசர்கள் கேட்கிறார்கள் சிறிய லோக் பிரபு யேசு மசீஹ் சே பூச்சதே ஹே हम जब इनको आज्ञा देते हैं ये शैतान क्यों नहीं निकलता பாண்டவர் அப்பதன இயேசு சொல்கிறார் இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படி என்றால் உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்போது சில வகை பிசாசுகள் அழிக்கப்படுகிறது சில வகை பிசாசுகள் முற்றிலுமாய் கட்டப்படுகிறது और மற்கோஸ் சுவிசேஷம் 9வது அத்தியாயம் 29வது வசனம் जिस प्रकार लिखा है उपवास और प्रार्थना के द्वारा जब कुछ जो कुछ शैतान जो है वो बांध दिए जाते हैं कुछ शैतान नाश किए जाते हैं நான் சொல்லல கர்த்தராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த சத்தியம் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ये मैं नहीं कह रहा हूं प्रभु यीशु मसीह जब इस संसार में थे अपने चेलों को उन्होंने इस प्रकार बताया படிங்களா மார்க் சாப்டர் 9:29 படிங்களா மற்கோஸ் சுவிசேஷம் 9வது அத்தியாயம் उसका 29வது வசனம் उसने उनसे कहा यह जाति बिना प्रार्थना किसी और उपाय से नहीं निकल सकती कतुड़ी बरसो सरिया बड़ी दो जोर से पढ़ो उसने उनसे कहा
यह जाति बिना प्रार्थना किसी और उपाय से नहीं निकल सकती பாருங்க அப்ப நம்ம இந்த இந்த நாட்களை அப்படி நாம் ஆண்டவர் சமூகத்திலே ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவர் சமூகத்திலிருந்து நமக்காக நம்முடைய நடக்க வேண்டிய காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்திலே அதாவது தேவனுக்கு முன்பாக நாம் நிற்போம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்காக ஆமென் என்று சொல்லக்கூடிய காணப்படுவார் இந்திரோமே ஜபம் பரமேஸ்வர் கே சமூகமே उपवास लेकर प्रार्थना करते हुए समय को बिताएंगे परमेश्वर जरूर आमीन कहेगा और उन ताकतों को बांध देगा ஒரு குடும்பத்திலே अनेक தடைகள் காணப்பட்டிருந்தது एक परिवार में कई प्रकार के रुकावटें दिखाई दी ஒன்று வாய்க்கவில்லை வாய்க்கவில்லை ஒன்று செய்தா வாய்க்கிறது வாய்க்கவில்லை कोई भी काम सफल नहीं होता है बच्चों के जीवन में भी कुछ नहीं हो पा रहा था அவருக்கு பெரிய பாரம் மனக்கலக்கம் उनके जीवन में बड़ा बोझ ये होकर दिखाई दिया एक दिन उपवास के बारे में एक संदेश के द्वारा उन्होंने सुना அதுக்கு பிறப்பாடு அவர்கள் அவருடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவர்களும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அவர்கள் அதாவது 24 மணி நேரம் அதாவது சாரி 12 மணி நேரமா 24 உபவாசம் எடுத்து ஜெபிக்கும்படியாக தீர்மானித்து அவள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் அப்பே தோனோ பச்சோ சமேத் பூரா பரிவார் 12 கண்டே ஹே கி 24 கண்டே ஹே உள்ள உபவாச லேக்கர் பிரார்த்தனா கண்ணேக்கிலே நிர்ணய லியா எல்லாம் அதாவது உண்மையாகவே அவர்கள் அந்த ஜெபம் முடித்த போது முடிப்பதற்கு முன்பாக அவர் தரிசனம் பார்க்கிறதை காணப்பட்டார் ஆர் பிரார்த்தனா சமாப்த கண்ணேக்கு பூர்வ உன்னோனே ஏக் தர்ஷன் கோ தேகா எல்லாம் தரிசனம் என்றால் நான்கு சிங்கங்கள் ஒன்று பெருசு இன்னொன்று அடுத்தது அதோட சின்னது அதாவது அப்படி நான்கு சிங்கங்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே போகிறதை பார்த்தார்கள் சார் बड़े சிங் जो है उनके घर से बाहर निकलते हुए उन लोगों ने दर्शन को देखा பாருங்க ஒன்று பெருசா இருக்குது இன்னொன்று அதோட சின்னது அது அப்படி என்றால் அவர் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த குடும்பத்தில் இருந்த தடைன்னு சொல்கிறது இப்படிப்பட்ட வல்லமைகள் அதாவது சிங்கத்தின் ரூபத்திலே தேவன் காட்டுகிறார் என்றால் அது பலம் உள்ளது என்றுதான் வெளிப்படுத்தப்படுகிறது சார் சிங் மே एक बड़ा था और थोड़ा सा छोटा और फिर उससे छोटा आप इसे एक बात को समझ सकते हैं कि वो प्रार्थना में इतनी सामर्थ है कि वो शैतान जो है सिंह के रूप में बाहर निकल गया இது அந்த அந்த நம்முடைய விசுவாசி அவருடைய வாயினால் இரத்தை பகிர்ந்து கொண்ட அதாவது சொன்ன ஒரு அதாவது நடந்த காரியத்தை நடத்தி அவர் சொன்னார்கள் அப்போதான் நான் விளங்கிக் கொண்டேன் அப்ப ஜெபத்திற்கு உபவாசத்திற்கு இவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று விளங்கிக் கொண்டேன் एक विश्वासी ने अपने मुंह से ही मुझे ये बात बताया और ये बात को समझने के लिए वो मुझे मुझे मौका मिला அதுக்கு பிறப்பாடு அங்க என்னென்ன தடைகள் இருந்ததோ அதெல்லாம் மாறுது காரியங்கள் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்குறதை காணப்பட்டது उसके पश्चात सारी उनका जो रुकावट है दूर हो गया जो बात सफल नहीं हो रहा था वो सफल होने लग गया இப்படி என்ன காரணம் என்றால் அப்ப இவர்கள் தேவனோடு நெருங்குகிறார்கள் தேவனோடு நெருங்கி அதாவது அவர் தேவனோடு ஒன்றாக்கப்படும் போது தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி அந்த இடத்திலே அந்த வல்லமை முற்றிலுமாய் அழிக்கிறதை காணப்பட்டார் ஏ ஜெப் பரமேஸ்வர் கே கரீப் ஆயே பரமேஸ்வர் அப்னே சாமர்த் கோ பேஜா ஔர் உன்கே காமோ கோ சஃபல் பனாயா அனுபடினால உபவாச எடுத்த நாட்களை ஜெபிக்க முடிய எல்லாருக்கும் தேவன் கிருபை தரனார் கை கத்தரை ஸ்தோத்ரிப்போமாக உபவாச லேக்கர் பிரார்த்தனா கர்ணே கே லியே ஹர் ஏக் லோகோ கோ ஹர் ஏக் பரிவாரோ கோ பரமேஸ்வர் மதத் கர்ணே கே லியே மில்கர் ஹம் தாரீஃப் கரே ஹல்லேலூயா 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 मैरिज अनाउंसमेंट एक शादी की पुकार नम्मुडैय नोयडा विश्वासियाय नम्मुडैय ब्रदर जैकब मोली जैकब अवरुडैय मगन जेरिन जैकब अवरुक्कुम हमारे नोयडा कलीसिया के विश्वासी भाई जैकब और सिस्टर मोली जैकब का बेटा जेरिन मावेली करे ब्रदर जोस சிஸ்டர் அனிதா ஜோஸ் அவருடைய மகள் ரினி ஜோஸ் அவர்களுக்கும் ஆர் மாவில் கிரா கலிசியா கே பிரதர் ஜோஸ் ஆர் சிஸ்டர் அஜிதா ஜோஸ் கி பேட்டி ரினி கே சாத் அதாவது ஏப்ரல் டியூஸ்டே ஏப்ரல் 11th டியூஸ்டே அதாவது விவாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது 11 ஏப்ரல் மங்கள்வார் கோ உன்கி ஷாதி கா நிச்சய தய கியா கயா ஹே இது இரண்டாவது அனௌன்ஸ்மென்ட் ये दूसरा पुकार है तारीफ करेंगे प्रेज द लॉर्ड 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 கர்த்தருடைய பரிசுத்தமாய் மகிமுண்டாகட்டும் பரிசுத்த கி பவித்திர நாம் கி தாரீஃப் ஹோவே இந்த மாசத்தினுடைய புதிய மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால் ஓசியா சாப்டர் 14 5 தான் இந்த மாசத்தினுடைய வாக்குத்தத்தம் இருக்குது ஓசியா ஜோ 14வது அத்தியாயம் உஸ்கா 5வா வசனம்
इस महीने के लिए हमारे लिए वायदा का वचन है. मुझे बहुत पसंद आने वाला एक अध्याय है. परमेश्वर का प्रेम, परमेश्वर की दया, परमेश्वर की करुणा, सारा कुछ बात जो है उस अध्याय में वो लोगों के प्रति बताया गया है. नाम विदय ஜனங்கள் மேல் எப்படி இருக்கு என்பதை அந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். एक वचन के द्वारा हम समझ सकते हैं परमेश्वर उन लोगों के प्रति परमेश्वर का मनसा कैसा था. தேவனுடைய மனது எப்படி மனுஷனை குறித்து தேவ ஜனங்களை குறித்துள்ள நோக்கம் என்ன என்பதை அந்த அதிகாரத்திலே அந்த வசனங்கள் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. परमेश्वर के लोगों के प्रति परमेश्वर की मन, परमेश्वर की मनसा कैसे थी वो उन अध्यायों में हम पढ़ सकते हैं. அப்படியென்றால் தேவன் ஒரு தாயை விடவும் மேலானவர். தாய் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னது போல நீ அதாவது தாயை விடவும் மேலானவர். ஏனென்றால் தாய் ஒரு நாள் மறந்து விடுவார்கள், ஆனால் நம்முடைய தேவன் மறக்காதவர். தம்முடைய ஜனங்களை குறித்து நம்மை குறித்து எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் என்று அந்த சாப்டர்ல ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய காணப்படுகிறார். एक मां अपने बच्चों को भूल सकती है, लेकिन हमारा परमेश्वर जो है न भूलने वाला होकर हमारी वो रखवाली करता है, हमारा पालन पोषण करता है. उस अध्याय में उसके बारे में हम देख सकते हैं. அந்த அதிகாரத்திலிருந்து நம்முடைய தேவனுடைய இருதயத்தை நம்மால் படிக்க முடிகிறது. उस अध्याय के द्वारा परमेश्वर के हृदय को हम देख सकते हैं. நீங்கள் ஓசியா சாப்டர் 14 5-6 வாசிக்கும்போது அங்கே தேவன் என்ன விரும்புகிறார், நம்முடைய ஜீவியத்தில் என்ன தர விரும்புகிறார் என்பதை ஆண்டவர் அங்கு பேசக்கூடிய காணப்படுகிறார். ஹோஷியா கி பவிஷ்யத்வாணி 14:5-6 வச்சன் மே பரமேஸ்வர் ஹமே க்யா தேனா சாத்தா ஹை இஸ்கே பாரே மே லிகா கயா ஹை. என்ன எதிர்பார்க்கிறார், நமக்கு தருகிறது மாத்திரமல்ல நம்முடைய வளர்ச்சி என்ன என்பதையும் ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கு வெளிப்படுத்த குழுவை காணப்படுகிறார். பரமேஸ்வர் கே ஹமே தேதா இத்தனா நீ ஹமாரே பிரதி ஹமாரே ஜீவன் பிரதி பிரதி கேசே படௌத்ரி சாத்தா உஸ்கே பாரே மே பி லிகா ஹை. நாம் மலர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை காணப்படுகிறார். மலர் ஃப்ளார்ஸ் மிஸ் அதாவது ஃப்ளரிஷா. ஹம் படௌத்ரி பானா ஹை கர்க்கே பரமேஸ்வர் சாத்தா ஹை. முதல்ல தேவன் பாருங்க, லீலி புஷ்பத்தை போல நான் அவனுக்கு இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்று வேதம் சொல்லுகிறது. போலிக்தா ஹை கி மே இஸ்ரவேல் கே லியே சோசன் ஓஸ் கே சமான் ரஹுங்கா, சோசன் கே ஃபூல் கே சமான் ரஹுங்கா. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், இஸ்ரவேல் கே லியே ஓஸ் கே நாய் மே ரஹுங்கா கர்க்கே கேதா ஹை. பனியின் சொல்லுகிறது எவ்வளவு கூலானது, எவ்வளவு தூய்மையா இருக்கும் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஓஸ் கித்னா பவித்ர ஹோதா ஹை கர்க்கே ஹம் கித்னா டண்டா ஹோதா கர்க்கே ஹம் தேக்தே ஹை. காலையில பாருங்க, அந்த புல்லின் மேல் அந்த இலையின் மேல் பனி இருக்கும் போது அந்த இலை அவ்வளவு தூரம் பச்சையாய் காணப்படுகிறது. ஜப் சபேரே கே சமய காஸ் கே ஊபர் ஓஸ் கோ தேக்தே ஹை தோ வோ கித்னா ஷ்வேத் ஹோகர் சாஃப் ஹோகர் திகாய் தேதா ஹை. அது கூலா இருக்கிறது மாத்திரமல்ல, அது முற்றிலுமாய் நல்ல பச்சையாக சுத்தமாக செழிப்பாய் காணப்படுகிறது. और वो सब वो वो जो है ठंडा रहता इतना ही नहीं लेकिन वो एकदम स्वच्छ होकर दिखाई देता है. ஏனென்றால் நீங்கள் ஜெனசிஸில் இருந்து வாசிக்கும்போது இந்த பனி என்கிற வார்த்தை அங்கிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய காணப்படுகிறது. உற்பத்தி की किताब से जब हम पढ़ते हैं तो उसके बारे में वहां से हम देख सकते हैं. மழை இல்லாத காலத்திலும் அந்த பனியினால் தான் இந்த பூமியில் உள்ள விருட்சங்கள், அதாவது கனிதர் விருட்சங்கள் எல்லாம் கனி கொடுத்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வசன் மே ஹம் படதே ஹை ஜின் ஜின் தினோ மே பாரிஷ் நஹி கிர்தா தா பரமேஸ்வர் ஓஸ் பர்சா கர் விருட்சோ கா பாலன் போஷன் கர்தா தா. அப்ப பாருங்க, மழை இல்லாத நாட்கள்ல அந்த பனிதான், அன்றைக்கு மூடு பனிதான் இல்லாவிட்டால் இந்த விதைகள் முளைப்பதற்கும் வளர்கிறதற்கும் கனி கொடுப்பதற்கும் அது பச்சையாய் நிற்பதற்கும் இந்த பனி உதவி செய்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். பரமேஸ்வர் கா வசன் கேதா ஹை கி உன் தினோ மே ஜப் பாரிஷ் நஹி கிர் ரஹா தா उसके द्वारा द्वारा वो पेड़ पौधे या वृक्ष जो है वो रहती थी. ஏனென்றால் பனியினால் பனியைதான் நாட்களை தேவன் அனுப்பி கொண்டிருந்தார். उन दिनों में वो ओस को बरसाता था. அப்படியென்றால் அது மழையை போல, அப்படி என்றால் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடியதா. நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 2 நீங்கள் 5-6 வாசிக்கும் போது அப்பொழுது மூணு பனி பூமியில் இருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைக்கும், அதிலே தான் அந்த நாட்களில் இந்த விருட்சங்கள் இந்த விதைகள் எல்லாம் வளரக்கூடிய காணப்பட்டிருக்கிறது. உற்பத்தி கா கிதாப் தூசரா அத்தியாய 5வே வசன் மே மைதான் மே கோய் பௌதா பூமி பர் ந தா ஔர் ந மைதான் மே கோய் சோட்டா பேட் உகா தா கியோங்கி யெஹோவா
परमेश्वर ने पृथ्वी पर जल नहीं बरसाया था அப்படினால் பனி ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒப்பிட்டுதான் இந்த இடத்திலே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் யா ஓஸ் ஜோ ஹே வோ ஏக ஆஷிஷ் கே ரூப் மே பதாயா கயா ஹே அதேதான் ஆண்டவர் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் அன்றைக்கு எப்படி ஆதியிலே பூமி உண்டாக்கப்பட்ட போது இந்த தாவரங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த பனி வளரும்படியா உதவி செய்ததோ அதே தேவனுடைய ஆசீர்வாதம் அதே தேவனுடைய கிருபை அதே தேவனுடைய வல்லமை அதே தேவனுடைய உபதேசம் அதே தேவனுடைய வெளிப்படுத்தல் நம்மோடு கூட இருந்து நம்மளை இன்னும் ஆசீர்வதிக்கிறதை காணப்படும் உன் தினம் மே ஜிஸ் பிரகார் ஓஸ் கே द्वारा பரமேஸ்வர் நே உன் காஸ் பேட் கோ ஆர் பௌதோ கோ ஜோ ஆஷிஷ் கியா உசி பிரகார் இஸ்ரவேல் லோகன் கோ பரமேஸ்வர் ஆஷிஷ் கரேகா கர்கே லிகா ஹே வஹி உபதேஷ் கே द्वारा வோ ஹமே பி ஆஷிஷ் கரேகா அப்படினால் பனி என்று ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வைத்து ஒரே வார்த்தையிலே முடிக்கிறதை காணப்பட்டிருக்கிறார் ஓஸ் தோ ஏக் ஷப்த் ஹோனே பர் பி உஸ்மே கை பாத்தே சிபி ஹுயி ஹே நீங்கள் சுலமித்தியாளை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது அவள் சொல்கிறாள் என் தலை பனியினாலே நிறைந்திருக்கிறது என்று அவள் சொல்லக்கூடிய காணப்பட்டாள் சுலேமி கேத்தி ஹே கி மேரா சர் ஜோ ஹே ஓஸ் சே பரா ஹுவா ஹே அப்படி என்றால் இரவிலே பெய்யும் பனியினாலே என் தலை நிறைந்திருக்கிறது என்றால் பனி என்று சொல்கிறது அது இரவிலே அதாவது இரவிலே உண்டாகக்கூடியது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் போர் கோ கிரனே வாலி ஓஸ்கே द्वारा मेरा सर भींगा हुआ है इसका मतलब போர் கோ ஹோனே அப் ஓஸ் ஜோ ஹே போர் கோ பர்சாயா ஜாதா ஹே அதே அதாவது யோபு சொல்லும்போது கூட என் செல்வ நாட்களை நான் நினைத்திருக்கிறேன் அதாவது என்னுடைய என் பனி அந்த நாள் செல்வ நாட்கள் இருந்த பனியை குறித்து அவன் அங்கே சொல்லக்கூடிய காணப்படுகிறான் யூ அயூபி அப்னி கிதாப் மே கேதா ஹே மே அப்னி தினோ கோ யாத் கர்தா ஹூ ஜப் ஓஸ் கே பாரே மே வோ கேதா ஹே அப்படின்றால் தேவனுடைய பனி என்றால் தேவனுடைய இரக்கம் இருந்திருக்கிறது தேவனுடைய தயை இருந்திருக்கிறது தேவனுடைய கிருபை இருந்திருக்கிறது தேவனுடைய சுத்திகரிப்பு இருந்திருக்கிறது ஆனபடியினால்தான் அந்த ஜோபு அன்றைக்கு செல்வ நாட்களாக ஜீவிக்குள்ளே காணப்பட்டிருக்கிறான் கை பாத்தே சிப்பி ஹுயி பரமேஸ்வர் கா பிரேம் சிப்பா ஹுவா ஹே பரமேஸ்வர் கி கருணா பரமேஸ்வர் கி தயா பரமேஸ்வர் கா அனுக்ரஹ வோ இஸ்லியே உன் தினோ மே அய்யூப் உஸ் அனுக்ரஹ மே ஜீ ரஹா தா இரவு முழுவதும் பனி தங்கி இருந்தது என்று யோபு சொல்லக்கூடிய காணப்படுகிறான் நீங்கள் யோபு சாப்டர் 29:19 நான் எதற்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால் பனி என்று சொல்கிறது அநேக ஆசீர்வாதங்களை சேர்த்து ஒரே வார்த்தையிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார் மே கியோ பாத்தே பதா ரஹா ஹூ கியோங்கி கயி ஆஷிஷோ கோ மிலாகர் ஏக் 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 ஷப்த் ஹோகர் வோ ஓஸ் பதாயா கயா ஹே பனி என்று சொல்கிறது தேவனுடைய வெளிப்படுத்தலையும் அது வெளிப்படுத்தக்கூடிய காணப்படுகிறது ஓஸ் ஜோ ஹே பரமேஸ்வர் கே பிரகாஷன் கோ பி தர்ஷாதா ஹே நீங்கள் சாங் ஆஃப் சாலமோனிலே படிக்கக்கூடிய பனி என்று சொல்கிறது அது தேவனுடைய வெளிப்படுத்தலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரேஷ்ட கீத் மே ஜோ ஓஸ் பதாயா கயா ஹே வோ பரமேஸ்வர் கே பிரகாஷன் கோ பதாயா கயா ஹே அது வசனம்னு சொல்கிறதும் பனி கோப்பிட்டு சொல்லப்பட்ட பனி என்று சொல்கிறது வசனத்துக்குள் இருக்கிற வெளிப்படுத்தலை பனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஓ வசன் கோ பி ஓஸ் கே சாத் துல்னா கர்கே பதாயா கயா ஹே லேக்கின் ஓஸ் மே ஜோ ஹே பர் வசன் கா பிரகாஷன் பி ஹே ஆனபடியினால் தான் என் செல்வ நாட்களை நினைத்திருக்கிறேன் இந்த பனி யோவுடைய ஜீவியத்திலே பெரிய நன்மைகளை பெரிய செழுமை கொழுமையை கொடுக்குறதை காணப்பட்டிருக்கிறது ஓர் வோ கேதா ஹே கி மேரி டோலி பர் ஓஸ் ராத் பர் படி ரஹதி தி வோ அப்னே தினோ கோ யாத் கர்தா ஹே ஆனபடியினால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம் தேவன் ஒரு வாக்குத்தத்தை நமக்கு தருகிறார் என்றால் என்னென்ன காரியங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்றுதான் அர்த்தமாய் காணப்படுகிறது ஜெப் பரமேஸ்வர் ஹமே ஏக் வாயதா தேதா ஹே மே இன் பாதோ கோ துஜே தேதா ஹூ கர்கே வோ கேதா ஹே நீங்கள் ஓசியா சாப்டர் 14:5 முதலாவது படிங்களேன் பேலே ஹம் ஓசியா 14 அத்தியாய உஸ்கா 5வா வசனம் படி मैं इसराइल के लिए ओस के समान होऊंगा वह शोषण के समान फूले फलेगा और लबानोन के समान जड़ फैलाएगा பாருங்க நான் பனியை போல் இருப்பேன் என்று அதுக்கு பிற்பாடு நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார் மே ஓஸ் கே சமான் तुझे होऊंगा करके कह के हमारे जीवन में जो 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 वो देखता है उसके बारे में वो बताता है அப்ப தேவன் முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நாம் மொட்டா இருக்கும்படியாக அல்ல மலர வேண்டும் மனம் கொடுக்க வேண்டும் என்று முதல் நோக்கமாய் காணப்படுகிறது பரமேஸ்வர் अपने दृष्टि में सबसे पहले हमारे बारे में ये चाहता है कि हम जो है वो केवल कली होकर ना रहे लेकिन फूल बन जाए फूले और फले இரண்டாவது நாம் வேரூன்றி சத்தியத்திலே
தேவ அன்பிலே தேவண்ட கிருவையிலே நாம் வேரூன்றி அந்த லிபனோனை போல சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடிய காணப்படுகிறார் அகலா ஓ சாஹதா ஹே கி ஹம் ஜட் ஃபைலாய் ஜட் பக்கர்கர் லபனோன் கே சமான் பன் ஜாயே அதுக்கு தான் ஆண்டவர் முதல் வார்த்தையிலே நான் பனியை போல் இருப்பேன் என்று ஒரே வார்த்தையிலே அந்த ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கூடிய காணப்படுகிறார் இசிலியே ஓ ஏக் லஃப்ஸ் மே ஓ ஆஷிஷ் போல் கர்கே கேதா ஹே மே இஸ்ரேல் கே லியே ஓஸ் கே சமான் ஹோங்கா முந்தாவது அவருடைய கிளைகள் ஓங்கி படரும் அப்படி என்றால் நாம் நிற்கிறது மாத்திரமல்ல நாம் படர வேண்டும் நாம் வளர வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லவ் கேதா இஸ்கா ஜட் கே சே பௌதே ஃபுட் கர் நிக்லேங்கே ஹம் ஹமாரே அந்தர் மே படௌத்ரி வோ சாதா ஹே முந்தாவது அங்கே அலங்காரம் அந்த ஆவிக்குரிய அழகை குறித்து ஒலிவு மரத்துடைய அலங்காரம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை காணப்படுகிறார் அகலா ஜெதுன் கே பேட் கே வோ சுந்தரதா கோ வோ தர்ஷாதா ஹே என்றால் நாம் வளர்கிறது மாத்திரமல்ல ஆவிக்குரிய அழகுள்ளவர்களாக ஆவிக்குரிய கொழுமையுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவனுடைய தீர்மானமாய் காணப்படுகிறது பரமேஸ்வர் அகலா சாத்தா ஹே கி ஹம் ஆத்மிக் ஜீவன் மே வோ ஹம் ஜோ ஹே சுந்தர்தா சே பரே ஹுவே சுகம் தேனே வாலே ஹோகர் திகாய் தே பாருங்க எவ்வளவு வேதம் தேவனுடைய இதயம் இப்படி தான் விளங்கி கொள்ள முடியும் அப்ப தேவன் வந்து அப்படியே நிற்க மாட்டார் அப்ப நம்ம வசனத்தின் மூலமாக நம்முடைய தேவன் நம்மளை எப்படி நினைக்கிறார் நம்ம எப்படி வளர வேண்டும் என்று நினைக்கிறார் என்று அந்த வசனத்திலிருந்து அவருடைய இருதயத்தை நம்மளால் படிக்க முடிகிறது ஹம் பரமேஸ்வர் கே மன்சா கோ பரமே ஜோ ஹே வச்சன் படக்கர் உஸ்ஸே சமஜ்னே கி கோஷிஷ் கரே பாருங்க சில பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்லுவாங்க பிரதர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் நல்ல பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லக்கூடிய காணப்படுகிறார்கள் கை லோக் பத்தாத்தே ஹே பிரதர் ஜி ஹமாரே பச்சோங்க கே லியே பிரார்த்தனா கரே அச்சி தர வோ படாய் லிகாய் கரே அச்சி தர வோ படோத்ரி பா சகே இஸ்கே லியே கிருபையா பிரார்த்தனா கரே சில சமயங்கள் பிள்ளைகள் விளங்கி கொள்ள மாட்டார்கள் அந்த தாய் தகப்பனுக்குள் இருக்கிற அந்த பார் அதுதான் என் பிள்ளை நன்றாய் படிக்க வேண்டும் நல்ல வழியில் நடக்க வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று அவனுடைய இருதயம் இருதயத்தில் அவ்வளவு பெரிய பாரம் காணப்படுகிறது கபி கபி பச்சோங்க மன் மே வோ நீ ரேத்தா மாதா பிதா கே மன் மே எக் போஜ் ரேத்தா ஹே ஹமாரே பச்சே ஜோ ஹே அச்சி தரா வோ படனா ஹே அச்சி தரா படனா ஹே அச்சி தரா ஆஷிஷ் பானா ஹே அதே போல்தான் சபையை ஆண்டவர் இந்த நிலவரத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார் ஆனபடியினால் தான் இந்தந்த வார்த்தைகளை அதாவது ஓமையா ஒப்பிட்டு மரங்களுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் அங்கே சத்தியத்தை சொல்லக்கூடிய காணப்படுகிறார் கலிசியா கே பாரே மே பரமேஸ்வர் யஹி சாஹதா ஹே கலிசியா கிஸ் பிரகார் படோத்ரி பாக்கர் திகாய் தே இசிலியே கை பிரகார் கே உதாரண கே சாத் கை பிரகார் கே ஓ விருட்சோ கோ பதாகர் உதாரண பதாகர் வோ கலிசியா கே பாரே மே பதாதா ஹே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் அலங்காரம் உள்ளவர்களாக அதாவது ஆவிக்குரிய ஆரோக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மளை தேவன் மாற்ற வேண்டும் ஹம் ஜோ பரமேஸ்வர் கே சமே சாம்னே கடே ஹோனா சாஹதே ஹே ஆத்மிக் ரூப் சே சுந்தர்தா கே சாத் திகாய் தே அது மாத்திரமல்ல அவருடைய வாசனை லிபனோனுடைய வாசனையை போல இருக்கும் என்று லிபனோனின் வாசனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அகலா வோ கேதா ஹே கி உஸ்கி சுகந்த் லபனோன் கி நவாய் ரஹே அப்படி என்றால் ஏன் அந்த இடத்துல லிபனோனின் வாசனை என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார் கியோ பரமேஸ்வர் லபனோன் கா சுகந்த் கர்கே கேதா ஹே லிபனோன் மரம் இருக்கிறது லிபனோன் மலை காணப்படுகிறது லபனோன் ஏக் விருக்ஷ் பீ ஹே லபனோன் ஏக் பஹாட் பீ ஹே லிபனோன் அதாவது மரம் என்று சொல்கிறது அவ்வளவு உயரமாக நேரடியாக நேராக மிக உயரமாக வளரக்கூடிய மரமாய் காணப்படுகிறது லபனோன் ஜோ ஹே வோ ஏக் ஊஞ்சா விருக்ஷ் ஹே ஜோ சீதா சீதா ஊபர் கி ஓர் ஜாதா ஹே ஆனால் லிபனோன் வனம் என்று சொல்கிறது அதிலே விதவிதமான நறுமணம் கொடுக்கக்கூடிய அதாவது வாசனை திரவியம் கொடுக்கக்கூடிய விலையேறப்பட்ட செடிகளும் மரங்களும் நிறைந்துதான் லிபனோன் அது வனமாய் காணப்படுகிறது ஆர் லபனோன் ஜோ ஹே வோ உஸ்கா ஜோ சுகந்த் ஹே வோ கை பிரகார் கே சுகந்த் சே பரா ஹுவா பூரே ஜகா சுகந்த் ஃபைலானே வாலா ஹோகர் திகாய் தேதா ஹே அப்ப ஆண்டவர் வெறும் ஒரு வாசனையை சொல்லவில்லை அவனுடைய வாசனை லிபனோனின் வாசனை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பரமேஸ்வர் லபனோன் கா சுகந்த் மத்லப் ஏக் ஹி சுகந்த் நஹி லபனோன் கே ஜைசா சுகந்த் தேனே வாலா ஹோகர் வோ கேதா ஹே நம்ம எல்லா ஒவ்வொரு சுவாங்கள் மூலமாக நம்முடைய ஜீவியத்திலே எப்படி அந்த லிபனோனிலிருந்து அதாவது விதவிதமான ஆப்பிள் டீ என்றால் அந்த ஆப்பிள் அந்த பழத்துடைய ஆரஞ்சு என்றால் இல்லாட்டும் மேங்கோ என்றால் எத்தனையோ விருட்சங்கள் இருக்கும் சொல்லி முடியாத விருட்சங்கள் அதுக்குள்ளே காணப்படும் எல்லாம் சேர்ந்து காற்றடிக்கும் போது அது ஒவ்வொரு விதமான வாசனையை கொண்டிருக்கிறது போல
நம்முடைய ஜீவியத்திலிருந்து ஒவ்வொரு சுபாவங்கள் மூலமாக அந்த வாசனை மற்றவர்களுக்கு போக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறதை காணப்படுகிறார் मान लीजिए एक जो है लबानोन का जो बगीचा करके बताया गया जहां पे सेब का वृक्ष है आम का वृक्ष है अलग अलग वृक्षों के फलों से अलग अलग सुगंध आता है वो सब मिलकर के लबानोन का सुगंध कहलाता है இந்த கால வெள்ளி தேவன் சொன்ன தேவன் எதிர்பார்க்கிற இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா क्या परमेश्वर जो हमारे प्रति चाहता है ये स्वभाव हमारे अंदर दिखाई देते हैं நம்முடைய ஜீவியத்திலே வாசனை இருக்கிறதா இல்லாவிட்டால் மிகவும் நாற்றமான அனுபவங்கள் காணப்படுகிறதா क्या हमारे जीवन से सुगंध निकलता है या दुर्गंध निकलता है மனவாட்டின் சொல்கிறது அவருடைய ஜீவியம் வாசனை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று உன்னத சாங் ஆப் சாலமோனிலே தெளிவாய் வாசிக்கிறோம் श्रेष्ठ गीत में लिखा गया है कि दुल्हन जो है उसमें से सुगंध निकलनी चाहिए பாருங்க அதாவது லிபனோன் வாசனை நீங்கள் படிக்க வேண்டும் Song of Solomon chapter 4 14 லிருந்து நீங்க 13 லிருந்து நீங்க வாசிக்கும் போது அந்த லிபனோன் வாசனை அப்படி என்றால் அந்த என்னென்ன மரங்கள் இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது श्रेष्ठ गीत चौथे अध्याय के 14वें वचन से नीचे की ओर अब हम पढ़ते हैं तो लबानोन के सुगंध के बारे में वहां पर कौन-कौन से वृक्ष पाए जाते हैं करके हम देखते हैं பாருங்க டூப்ளிகேட் சந்தனம் கிடையாது டூப்ளிகேட் சாண்டில் கிடையாது वहां पर कोई डुप्लीकेट सैंडल सैंडल नहीं है எல்லாம் オリジナル சந்தனம் பாருங்க அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நளதம் குங்குமம் வசம்பு லவங்கம் பலவிதமான தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் இதெல்லாம் சேரும்போ எப்படி இருக்கும் வாசனை எப்படி இருக்கும் எவ்வளவு அழகா எவ்வளவு நம்ம குடும்பம் நம்மளுடைய பிள்ளைகளுடைய சுபாவம் நம்முடைய ஒவ்வொரு காரியங்கள் சுபாவங்கள் அப்படி அது மற்றவங்களுக்கு வெளிப்படும் போது அந்த அப்போ தேவ மற்றவர்கள் அந்த 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 சுபாவத்துடைய வாசி அந்த அந்த அதை அனுபவிக்கும் போது எப்படி அந்த லிபனோனுடைய வாசனை இருக்கிறதோ அதே போல மற்றவருடைய ஜீவியத்திலும் ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குறதை காணப்படுகிறது யா பர்வதாய கேஜெட் மாசி ஆர் கேசர் லபானோன் கே சப் பாந்தி கே பேட் முஷ்க और दालचीनी गंदरस हमारे परिवार से हमारे बच्चों के अंदर से इस प्रकार के सुगंध अगर निकलेंगे तो कितना अच्छा होगा அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல லிவனோன் வாசனை குறித்து வாசிக்கும் போது ஒவ்வொரு விதமான வாசனை நாம் கேட்க முடியாத பழங்களும் அந்த வாசனையும் இருக்கு என்று வேதம் சொல்கிறது லபானோன் के बारे में बताया गया है कि हम नहीं सुने ऐसा अलग अलग फलों का और वृक्षों का सुगंध वहां से निकलता है ये மதர்க்காகதன் பரிசுத்த ஆவியே இந்த வாசனை கொடுக்கும்படியாக தான் பரிசுத்த ஆவியே தேவன் நமக்கு தரக்குறை காணப்பட்டிருக்கிறார் हमारे जीवन से ऐसी सुगंध निकलने के लिए परमेश्वर ने हमें पवित्र आत्मा का अभिषेक दिया है பனியை போல நம்மோடு கூட சேர்ந்து இருக்கும்படியாக நம்மளை வாசனை உள்ளவளாக செழிப்புள்ளவளாக மாற்றும்படியாக இந்த பனி பரிசுத்த ஆவி நமக்கு தேவன் தந்திருக்கிறார் என்றால் தேவ கிருபையை தந்திருக்கிறார் என்றால் நாம் அதிலே வளர்ந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் परमेश्वर ने अगर हमें पवित्र आत्मा का अभिषेक दिया है ताकि हम जो है सुगंध लाने वाले हम जो है इस प्रकार परमेश्वर के लिए सुगंध लबाना उनके जैसे सुगंध लाने वाले होकर दिखाई दे तो परमेश्वर उसके लिए हमारी सहायता करे नाम அதாவது தேவன் பனியை போல் இருக்கிறார் என்றால் இந்த அனுபவத்திலே வளரும்படியாக சபையை நாம் பிரயாசப்பட வேண்டும் परमेश्वर ओस की नाई हमारे लिए रहता है तो கலிசியா में हम ऐसा बढ़ोतरी को पाए அதற்காக தான் இந்த வாக்குத்தத்தம் அதாவது முதலாவது பனி என்று இது ஏன் ஆண்டவர் பனி என்று சொல்கிறார் என்று ரெண்டு மூணு வார்த்தைகளில் படிக்கிறதை காணப்படலாம் क्यों परमेश्वर ओस का तुलना करके ये आशीष को बताया है एक दो बातों में हम देखेंगे அப்படியென்றால் பனி அதாவது தயை க்கு ஒப்பிட்டு வேதத்திலே வாசிக்கிறோம் ஓஸ் जो है दया को दिखा की तुलना करके वचन में बताया गया है இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் என் தயை உன்னோடு கூட எப்போது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்படுகிறார் பரமேஸ்வர் बताया कि मेरी दया तेरे साथ निरंतर बनी रहेगी அப்படியென்றால் ஒரு மனுஷனோடு தேவ தயை இருக்கும்போது இந்த பனி இருக்கும்போது அது தாவீது சொன்னது போல உம்முடைய தயவினாலே எங்கட கொம்புகள் உயர்ந்து போகும் தேவ தயை இருக்கும் என்றால் நாம் ஒருபோதும் கீழே போக மாட்டோம் நாளுக்கு நாள் வளர்ந்து போகுறதை காணப்படும் பரமேஸ்வர் की दया अगर हमारे ऊपर बनी रहती है तो हम नीचे नहीं उतरेंगे हम दिन प्रतिदिन ऊपर की ओर बढ़ेंगे நீங்கள் அதாவது இந்த ஒரு வசனம் நான் நீதிமொழிகள் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதாவது ராஜாவுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனிக்கு சமமாக இருக்கு என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா கீ தயா ஜோ ஹே वो घास के ऊपर बरसने वाली ओस की नाई रहेगी करके नीति वचन में लिखा गया है முதல்ல என்னது பனி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய தயை நம்மளை விட்டு மாறவில்லை நீங்கள் ப்ரோவர்ஸ் நீதி வசன நீதிமொழிகள் 19 ஆம் அதிகாரம்
பன்னெண்டாம் வசனம் பிரியமானவர்களே தேவனுடைய தயை நம்முடைய குடும்பங்களை விட்டு மாறவில்லை நீதி வச்சன் 19வது அத்தியாய 12வது வசனம் மே பரமேஸ்வர் கா ஓ ஜோ ஹே வோ உஸ்கி தயா வோ ஹம்சே நா பிஷுடேகி கர்க்கே லிகா கயா ஹே பாண்டூர் பனி என்ன சொல்கிறார் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளை இந்த காலவில்லை தேவனுடைய தயை உண்ட ஜீவத்தை விட்டு மாற்றவில்லை என்பதை விளங்கிக் கொள்வாயாக பரமேஸ்வர் கே பச்சே பரமேஸ்வர் கி கருணா பரமேஸ்வர் கி தயா तेरे जीवन को छोड़ वो நஹீ ஜாயேகா கர்க்கே வோ பரமேஸ்வர் வாய்தா கர்த்தா ஹே ஆனா இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பாக அவர்கள் இந்த இந்த வார்த்தைக்கு எந்த அதாவது எந்த விதத்திலும் தகுதியற்றவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள் வோ யே பாத் போல்னே கே பஹலே யே ஆஷிஷோ கோ பானே கே லியே யே வாய்தே கோ பானே கே லியே உன்கே ஜீவன் மே கோய் பி பிரகார் கி காசியத் நஹீ தி ஏனென்றால் அவருடைய ஜீவத்தில் இருந்த தவறுகள்னு சொல்லுகிறது கொஞ்சம் நஞ்சம் அல்ல அவ்வளோ தவறுகள் காணப்பட்டிருந்தது உன்கே ஜீவன் மே கோய் சோட்டி மோட்டி கல்தியா நஹி படி கல்தியா உஸ்கே பஹலே அத்யாயோ மே ஹோஷியா மே ஹம் பட் சக்தே ஹே ஆனாலும் தேவன் அவர்களை நேசித்தார் ஆனபடியினால் எப்படியாவது அவர்களை நிலைநிறுத்த வேண்டும் ஆசீர்வதிக்க வேண்டும் அவர்களை இன்னும் அதாவது முன்னேறும்படியாக தேவனுடைய உதவி அவர்களை கொடுக்கும்படியாக தேவன் தீர்மானிக்குறை காணப்பட்டிருந்தார் லேக்கின் பரமேஸ்வர் நே இத்னா ஜாதா உன்சே பிரேம் கியா இஸ்லியே உனே சோட்னா நஹி சாதா தா இஸ்லியே உன்கோ இஸ் பிரகார் கா வாய்தா தேதா ஹே இவர்கள் இந்த காலவேல நீ அதாவது நாமும் கேட்கலாம் இது எப்படி எனக்கு பொருந்தும் என்று ஒருவேளை நாம் யோசிக்கின்றே காணப்படலாம் हम ये सोच सकते हैं मेरे जीवन में मैं परमेश्वर से इतना दूर हूं फिर मेरे जीवन में ये कैसा हो सकता है முதலாவது அப்படி என்றால் இதை ஓசியாவுடைய அந்த எபிராயினுடைய ஜீவத்தை முற்றிலுமாக நாம் படிப்போம் என்றால் நாம் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய காணப்படும் ஓசியா की किताब को जब हम पढ़ेंगे तो हमें उनके वो इजराइलियों के जीवन के बारे में पता चलेगा இவ்ளோ தகுதியற்ற இவ்ளோ தகுதி இல்லாத ஒரு மனுஷனை தான் ஆண்டவர் கடைசியாக சொல்லும்போது நீ இவ்வளவுதான் இப்படி எல்லாம் இருந்தாலும் நீ என்னுடைய அன்பை நீ விளங்கிக் கொள்ளவில்லை ஆனாலும் நான் உனக்கு இப்படி இருப்பேன் நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று அந்த ஜனங்களை அழைத்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம் ஐசே ஏக் ஜுண்ட் கே லோக் ஜோ பரமேஸ்வர் கே கருணா கே கோய் பி யோக்ய நஹி தே லேக்கின் உஸ்கே பாவஜூத் பரமேஸ்வர் கேதா ஹே தூ மே தேரே லியே ஹோஸ் கி நாஹி ரஹுங்கா தூ லோட்டா நீ எவ்வளவு மோசமானவராக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய தயை திரும்பும் உன்மேல் தேவன் எடுத்து போடவில்லை திரும்பவும் தேவன் ஒரு முறை கூட தேவன் புதுப்பிக்கூடை காணப்படுகிறார் பரமேஸ்வர் கிசே கித்னா தூர் ஜானே பர் பி பரமேஸ்வர் அப்னி தயா துஸ்ஸே நஹி ஹட்டாதா துபாரா தேரே ஊபர் வோ அப்னா ஓஸ் கி தரஹ அப்னி தயா பர்சானா சாதா ஹே தேவன் ஒரு வார்த்தை சொல்வார் என்றால் அதுல ஒருபோதும் தேவன் மாறி போக மாட்டார் பரமேஸ்வர் அகர் ஏக் பாத் கேதா ஹே தோ உஸ்மே சே வோ கபி பதல்தா நஹி ஹே நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவருடைய இருதயத்தை மிக சந்தோஷப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் நான் செய்யக்கூடிய காணப்பட்டிருந்தேன் மேனே உத்தார் பாயா பரமேஸ்வர் கோ பிரசன்ன கண்ணே வாலி குச் பாத்தோ கோ மேனே கியா ஆண்டு அப்போது எனக்கு ஆண்டவர் என்னுடைய ஒரு உடன்படிக்கை பண்ணக்கூடிய காணப்பட்டார் தப் பரமேஸ்வர் நே மேரே சாத் ஏக் வாச்சா பாந்தா மிகவே அந்த உடன்படிக்கையை இன்றைக்கு வரையிலும் வருஷத்தினுடைய புதிய வருஷம் தொடங்கும் போது தேவன் இதுவரையும் தேவன் நினைப்படுத்தக்கூடாய் தேவன் நினைப்படுத்தி கொண்டிருக்கிறார் எத்தனையோ முறை நான் அந்த சத்தத்தை திரும்பவும் கேட்கக்கூடிய காணப்பட்டிருக்கிறேன் ஆஜ் பி இத்தனை சால் பித்தனை பர் பி சால் கே ஆரம் மே ஓ வாய்தே கோ பரமேஸ்வர் தோஹராதா ஹே கை பார் மேனே உஸ்கி உஸ் தீமி அவாஜ் கோ சுனா ஹே தேவன் பிரியமானுகளே அப்படி என்றால் நாம் மறந்தாலும் தேவன் அந்த உடன்படிக்கையை மறக்கவில்லை ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ வருஷங்கள் ஆகிறது நான் அதாவது நான் லக்னோ ஃபேத்தோமில் இருக்கும்போது அந்த நியூ இயர் முடித்து வந்து ஆண்டவரே நீ எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்கும் வாக்குத்தம் தருகிறீர் ஆனால் எனக்கு நீர் என்ன பேச போகிறீர் என்று என்னோட மனதிலே கேள்வி இருந்தது ஹம் கை பார் பரமேஸ்வர் கே வாய்தோ கோ பூல் ஜாத்தே ஹே லேக்கின் பரமேஸ்வர் வோ பூல்தா நஹி மே லக்னோ ஃபேத்தோம் மே ஜப் நியூ இயர் கி மீட்டிங் கோ கதம் கர்கே ஆயா பரமேஸ்வர் தூனே லோகோ கோ வாய்தா தியா மேரே லியே தூ க்யா தேகா கர்கே மேனே பூச்சா சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தம் கொடுத்தீர் எனக்கு நீர் என்ன பேச போகிறீர் ஆப்னே கலிசியா கே லியே ஏக் வாய்தா தோ தியா மேரே சாத் தூ க்யா பாதே கர்னா சாதா ஹே அதாவது ஏதோ ஒரு பொருளை எடுக்கும்படியாக நாம் குனி அதாவது அப்படி குனிவதற்கு நான் குனிந்த போது அதே எனக்கு தந்த அதே உடன்படிக்கை திரும்ப ஆண்டவர் பேசக்கூடிய காணப்பட்டார் சமான் லேனே கே லியே ஜைசே மேனே ஜூகா பரமேஸ்வர் வோஹி வாய்தா வோஹி தீமி அவாஜ் சே முஜ்சே பாதே கியா அந்த உடன்படிக்கை அந்த எப்படி நோவாண்ட நாட்களிலே நான் இனி பூமியை தண்ணீர்னாலே அழிக்க மாட்டேன் என்று தன்னுடைய வில்லை வானத்திலே வைத்தாரோ அதே போல அந்த உடன்படிக்கை தான்
இன்றைக்கு வரல ஆண்டோட சமூகத்தில் நிற்கும்படியாக, ஆண்டோட ஊழியம் செய்யும்படியாக, ஆண்டோட வீட்டில் இருக்கும்படியாக, ஆண்டோடைய ஆண்டோட சமூகத்தை விட்டு போகாதபடி அந்த உடன்படிக்கை இன்றைக்கு பாதுகாக்குறை காணப்பட்டிருக்கிறது. ஜிஸ் பிரகார் பரமேஸ்வர் நே நூஹ் கே சாத் வாச்சா பாந்தா, அப் மே பிருத்திவி கோ ஜல் பிரளய சே நாஷ் நஹீ கருங்கா, ஔர் உஸ்னே இந்திர தனுஷ் கே துவாரா உஸ் வோ சின்ஹ் கோ தியா, உஸீ பிரகார் அப் தக் பரமேஸ்வர் அப்னே பவன் மே ரஹ்னே கே லியே பரமேஸ்வர் நே அனுக்ரஹ தியா. நான் எத்தனையோ முறை அதாவது உடன் அதாவது நான் தேவன் கோபப்படும்படியாக எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி ஆண்டவர் இதுவரையிலும் தேவன் அந்த அந்த தேவனுடைய அந்த வார்த்தையின்படி தேவன் எந்த விதத்திலும் அந்த உடன்படிக்கை உடைக்காதபடி தேவன் வைக்குறை காணப்பட்டிருக்கிறார். மே கை பார் பரமேஸ்வர் கே அப்ரிய சுபாவ மேரே ஜீவன் மே ஹோனே பர் பி லேக்கின் பிரபு ஜோ ஹை வாயதா தூண்டே பகர் வோ அப் தக் மேரே லியே வைசா ஹோ கர் ரஹா. அதான் தேவன், அதான் தேவன் ஒன்று சொல்வார் என்றால் அதை ஒருபோதும் தேவன் மாற்ற மாட்டார் என்பதை அறிய வேண்டும். ஒய் பரமேஸ்வர் ஹை, அகர் பரமேஸ்வர் குச் கேத்தா ஹை தோ வோ வோ நா பதல்னே வாலா ஹை. அருமையான தேவன் பிள்ளையே, தேவனுடைய தயை உன்னை விட்டு மாறவில்லை என்பதை காலை வேளை திரும்பவும் நீ புதுப்பித்துக் கொள்வாயாக. யாரே பரமேஸ்வர் கே பச்சே, பரமேஸ்வர் கி கருணா, பரமேஸ்வர் கி தயா துஜே சோட் நா ஜாயேகி கர்கே ஆஜ் சபேரே கே சமய தோஹராயா ஜா ரஹா ஹை. இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு சொல்கிறார் என்றால், எப்ராயீம் அவர்கள் திருப்பி போடாதவர்கள், அப்படி என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எந்த விதத்திலும் மாற்றம் இல்லாதவர்கள், வெறும் அதாவது ஒரு பக்கம் மாத்திரம் அனுபவம் ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் எந்த விதத்திலும் நன்மை இல்லாமல் காணப்பட்டிருந்தார்கள். பிரேம் கே ஜீவன் மே ஹம் தேக்தே ஹை கி ஏக் தரஃப் பரமேஸ்வர் ஜோ ஹை வோ ஆத்மிக் பாதோ கோ ஔர் தூஸ்ரே தரஃப் குச் நஹி ஐசா ஏக் ஹாலத் மே தா. அதான் நீங்கள் எப்ராயீமோ திருப்பி போடாத அப்பம் ஒரு பக்கம் வேகிறது, இன்னொரு பக்கம் பச்சையாய் காணப்படுகிறது. பிரேம் ஜோ ஹை பல்டி நஹி கயி ஐசா ரோட்டி கே நஹி ஏக் ஜகா பக் ரஹா ஹை தூஸ்ரே ஜகா ஐசா ஹி கச்சா ஹை. இரண்டாவது வேர் அனல் இல்லாதவர்கள் என்று அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஔர் தூஸ்ரா வோ சர்கரம் நஹி ரஹதே கர்கே கேதா ஹை. மூன்றாவது அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அகலா வோ கேதா ஹை கி ஆத்மிக் ஜீவன் மே கோய் படோத்ரி நஹி பாதே. நீங்கள் சாப்டர் 7 வாசிக்கும் போது அவருடைய ஜீவத்திலிருந்து இவ்வளவு தவறுகள் இருந்தாலும் ஆண்டவர் இதெல்லாம் மனதில் வைக்காதபடி அகந்தை பெருமை மேட்டிமை இதெல்லாம் அவங்களுடைய ஜீவத்தில் நிரம்பி காணப்படுகிறது. उसके जीवन में कई प्रकार के दुष्स्वभाव दिखाई दिए लेकिन उन बातों को परमेश्वर ने अपने मन में नहीं रखा. நீங்கள் ஓசியா சாப்டர் 7 லைன்ல வாசிக்கும்போது அவனுக்கு நரைமை வந்திருக்கிறது, ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவத்திலே வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறான். होशिया 7वां अध्याय उसके 9वें वचन में वो कहता है कि उसके जीवन में कई प्रकार के दुष्प्रभाव होने पर भी वो मन कई प्रकार नहीं नरे मेरन சொன்னா இந்த ஹேர் வந்து கலர் மாறி ஆயிச்சு ஆனாலும் ஆவிக்குரிய ஜீவத்தில எந்த மாற்றமும் இல்லாம இருக்கு. उसके सिर के बाल जो है उसके वो पक गए हैं लेकिन उसके आत्मिक जीवन में कोई बदलावट नहीं आया. பாருங்க அப்படிப்பட்ட நிலவரம் தான் அவனுடைய ஜீவத்தில் இருந்து இருக்கிறது. இஸ் பிரகார் கா உஸ்கே ஜீவன் மே திகாய் தியா. எப்படி ஆதியில் இருந்ததோ அதே போல ஒரு வளர்ச்சி இல்லாத அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஓசியா சாப்டர் 7:9 அதாவது நரைமறி வந்தாலும் அவனுடைய ஜீவத்திலே மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. ஔர் ஹோசியா 7வது அத்தியாய 9வது வசனம் மே கேதா ஹை கி உஸ்கே பால் உஸ்கே சிர் கே பால் பக்னே பர் பி உஸ்மே கோய் பதலாவட் நஹி ஆயி. 7:10 வாசிக்கும் போது அகந்தியாய் நடக்கிறாள் என்று பெருமையிலிருந்து விடுதலை இல்லை, எல்லாவற்றுக்கும் மேன்மை பாராட்டுகிறது, எல்லாவற்றிலும் பெருமை பாராட்டுகிற சுபாவம் காணப்படுகிறது. ஔர் 10வே வசனம் மே வோ ஜோ ஹை பரமேஸ்வர் கி விரோத் மே சாட்சி தேதா ஹை கர்வ கே சாத் ஹர் ஏக் பாதோ மே கர்வ கே சாத் திகாய் தேதா ஹை. ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்தா போதும் அவ்வளவுதான் ஊரெல்லாம் நாம் அறிக்குறை காணப்படுகிறோம். ரூட்டா பாத் கர்னே பர் பி ஓ படை டிண்டோரா பிட்டே ஹை. பாருங்க அந்த நேபுகாத் நேச்சரை போல அவன் அதாவது அந்த பாபிலோனை கட்டி முடிந்த விற்பாடு மேலிருந்த நான் கட்டின பாபிலோன் அல்லவா அதை பார்த்து ஒரு சந்தோஷம். சில காரியங்கள் ஏதோ ஒன்று செய்தால் உடனே அதை பார்த்துட்டு இது நான் செய்தேன் அகந்தை பெருமை இதை தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. நபுகாத்நேச்சர் நே வோ பாபுல் கே மந்திர் கோ பனானே கே பாத் மேனே பனாயா ஹுவா யே மந்திர் தேகோ கர்கே வோ அப்னே அந்தர் கர்வ் கர்தா ஹை ஹம் சோட்டி சி பாத் கர்கே வோ படி டிண்டோரா பிட்டே ஹை தாகி ஹம் ஜோ ஔர் உஸ்பே கர்வ் கர்தே ஹை. ஒன்று செய்திருக்க மாட்டோம் ஆனாலும் ஒரு பெருமை ஒரு அதாவது அதை நினைத்து நினைத்து நாம் பெருமைப்படக்கூடிய காணப்படுகிறோம். ஹம்னே ஷாயத் குச் பி நஹி கியா ஹோகா லேக்கின் உஸ் பாத் கோ சோச்தே சோச்தே அப்னே அந்தர் கர்வ் கோ படாதே ஹை. ஒரு சின்ன நன்மை செய்திருப்போம் அதை நினைத்து நினைத்து நாம் பெருமைப்படக்கூடிய காணப்படுகிறோம். சோட்டி சி ஏக் பல்லாய் கியே ஹோங்கே லேக்கின் உஸ்கோ பார் பார் தோரா கர் பதாதே ஹுவே உஸே படா கர்தே ஹை. நீங்கள் ஓசியா சாப்டர் 7:10 லே வாசிக்கும் போது அவர்கள் தேவனை தேடுகிறதே இல்லை, அதாவது எப்போ எப்போதாவது அந்த ஒரு நாள் ஆண்டவரை தேடுவார்கள், அதுக்கு பிற்பாடு தேவனை முழு மனதோடு தேடுகிற சுபாவம் இல்லாமல் காணப்பட்டார்கள். ஹோஷியா 10 கே சாத் மே வோ பரமேஸ்வர் கோ டூண்டதே நஹி தே கோஜதே நஹி தே பரமேஸ்வர் கோ பூல் ஜாதே தே. பாருங்க அப்ப தேவன் அவளை நினைச்சிட்டே இருக்கிறாரு
ஆனா இவங்க வந்து ஆண்டவரை தேடுகிறது இல்லை பரமேஸ்வர் उनको अपने मन में रखा है लेकिन वे परमेश्वर को नहीं खोजते தேவனை தேடுகிறதுன்றா அவருடைய அர்த்தம் என்ன பரமேஸ்வர் को खोजने का मतलब क्या है தேவனுடைய வசனங்களை படிக்கிறது இல்லை தேவ வசனங்களை தியானிக்கிறது இல்லை தேவ வசனங்களின்படி ஜீவிக்கிறது இல்லை அதான் தேவனை தேடுகிறது இல்லை என்பதை அறிய வேண்டும் பரமேஸ்வர் के वचन को नहीं पढ़ते परमेश्वर के वचन को मन में नहीं समाते परमेश्वर के वचन के अनुसार नहीं जीते यही है परमेश्वर को ना खोजने का मतलब எல்லாத்துக்கும் சமயம் இருக்கும் ஆண்டவருடைய வசனத்தை படிப்பதற்கோ தியானிப்பதற்கோ மனதிலே வைப்பதற்கோ நமக்கு சமயம் இல்லாமல் இருக்கிறது बाकी सब बातों के लिए हमारे पास समय रहता है परमेश्वर के वचन पढ़ने के लिए हो परमेश्वर के वचन के अनुसार जीने के लिए हो अपने मन में समाने के लिए हमारे पास समय नहीं இதெல்லாம் நினைவு இருக்கும் ஆனா ஆண்டவருடைய சத்தி நமக்குள்ள நம்ம மனதிலே வைக்கவே மாட்டோம் और परमेश्वर की सच्चाई को हम मन में नहीं रख पाते मरकर मुड़ियातो वर्ष कार्य आना मरकर मुड़िया दूर और कुछ कुछ लोगों के विरोध में कुछ बातों को मन में रखते हैं हो सकता है कई साल पहले ऐसा घटना घटी हो अरे वो तो हम माफी नहीं कर सकते इस प्रकार हम कहते हैं वसन पढ़को नो ध्यान इडम परमेश्वर के वचन पढ़ने के लिए हो उसको ध्यान करने के लिए हो मन में रखने के लिए समय नहीं है लेकिन कुछ बड़ी संपत्ति के नाई इस प्रकार का द्वेष स्वभाव मन में रखते हैं ऐसे लोगों के लिए परमेश्वर ने इस प्रकार का एक वायदा दिया और दूसरा उनकी संगति गलत जगहों में थी ओसिया चैप्टर 7 8 ले வாசிக்கும் போது அன்னியரோடு தேவ ஜனங்களோடு அதாவது ஐக்கியம் இல்லை தேவனோடு ஐக்கியம் இல்லை சபையோடு ஐக்கியம் இல்லை இவருடைய ஐக்கியம் எல்லாம் அந்த கெட்ட குமாரனை போல வேறு விதமான ஐக்கியமாய் காணப்படுகிறது और वो कलीसिया के लोगों के साथ हो अच्छे लोगों के साथ हो उन लोग संगति नहीं रखते वे लोग गलत लोगों के साथ मेलजुल रखते हैं और जो उड़ाव पुत्री के नाई वे लोग जीते हैं இப்படி எல்லாம் தவறுகள் பார்த்தால் இவ்வளவு தவறுகள் இருக்கு ஆனால் இதெல்லாம் தேவன் பொறுப்படுத்தவில்லை இதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு அதாவது இப்ராயிமே இல்லாவிட்டால் பயப்படாதே நான் உனக்கு இதெல்லாம் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன் நான் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறேன் ஆனாலும் உனக்கு நீ இந்த நிலவரத்தில் வளர வேண்டும் என்று நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்று அந்த அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை தான் தேவன் சொல்லக்கூடிய காணப்பட்டார் பரமேஸ்வரன் எப்ரேம் சே கேதா ஹே தூ இஸ் பிரகார் கா ஏக் ஜீவன் பிதாதே ஹுயே பி முஜ்சே தூர் ஹோனே பர் பி மை அப்னா வாயதா தெர்கோ தேதா ஹூ தூ லௌட் ஆ கர்கே வோ கேதா ஹே பிரியமானுகளே இந்த பனி தேவனுடைய தயை இந்த தேவனுடைய தயை நம்மளை நாளுக்கு நாள் வளர்ந்து போக செய்யக்கூடிய காணப்படுகிறது ஏ ஓஸ் ஜோ ஹே परमेश्वर की दया के अनुसार दिन प्रतिदिन हमारे हमें आगे बढ़ने में सहायता करता है निगल वचन संहिता 8:9-17 ले வாசிக்கும் போது உம்முடைய தயவினாலே எங்கள் கொம்புகள் உயர்கிறது என்று தாவீது சொல்லக்கூடிய காணப்படுகிறான் திரி தயா के द्वारा हमारे सिंह उठते हैं करके भजन संहिता 89:17 17 में बताया गया है அப்படி என்றால் தேவன் தய பனியை தேவன் தருகிறார் என்றால் நாம் இன்னும் பலப்படும்படியாக அந்த தயை தேவன் வைக்குறே காணப்பட்டிருக்கிறார் हम और बलवंत होने के लिए परमेश्वर ने उस ओस को हमारे लिए आशीष के रूप में रखा है அப்படி என்றால் நாம் இன்னும் பலமடையும்படியாக நம்முடைய கொம்புகள் உயரும்படியாக கொம்பன் சொல்கிறது பலத்தை காட்டுகிறது நாம் இன்னும் பலத்திலே நாம் வளர்ந்து போகும்படியாக தேவனுடைய தயை தொடர்ந்து நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படுகிறது जो है वो हमारी बल को दर्शाता है और भी परमेश्वर में बढ़ोतरी पाने के लिए ओस हमारी सहायता करता है தேவனுடைய தயை இருக்கும்போது நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் அனுகூலமாய் காணப்படும் परमेश्वर की दया अगर रहेगी हम कहीं पे भी क्यों ना रहे वो हमारे लिए अनुकूल बन जाएगा நீங்கள் தானியேல் சாப்டர் 1:9 ல வாசிக்கும்போது அங்கே தேவனுடைய தயை தானியேல் மேல் இருந்தபடியால் அந்த இடத்திலே அவனுக்கு அவருடைய கண்களிலே இரக்கமும் தயவும் உண்டாகி அனுகூலமாக அங்கே ஜீவிக்குறை காணப்பட்டான் தானியேல் கி பவிஷ்யவாணி பலா அத்தியாயம் 9 வசனம் மே परमेश्वर की उपस्थिति दानियल के साथ रहने के कारण जहां भी वो गया उसके लिए वो अनुकूल होकर बन गया அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் பனியே போல் இருப்பேன் என்றால் உனக்கு எல்லாவற்றையும் நான் அனுகூலமாய் மாற்றி தருவேன் என்கிற அங்கே சத்தியத்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது பரமேஸ்வர் कहता है कि मैं तेरे लिए उसके समान रहूंगा मैं तेरे लिए सब बातों को अनुकूल बना दूंगा करके कहता है அவன் இருக்கிறது பாபிலோன் ஆனால் இருக்கிறது மிகவும் மோசமான இடத்துல இருக்கிறான் ஆனாலும் ஆண்டவருடைய தயை அவன் மேல் இருந்தபடியினால் அங்கே பிரதானுடைய கண்களிலே அங்கே தயை உண்டாயிற்று அனுகூலமாக அவன் அதாவது ஃப்ரீடமாக ஜீவிக்கும்படியாக அது உதவி செய்யக்கூடிய காணப்பட்டது ஓ பாபிலோன் மேரே நே பர் பி परमेश्वर की दया उसके ऊपर होने के कारण
वो जो है वो परमेश्वर के लिए जो है वो इस प्रकार जी पाया अनुगुलमन சொல்கிறது ராஜாவுடைய கட்டளை இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்கிற கட்டளை காணப்படுகிறது और किस प्रकार उसको करना है करके राजा ने वो आज्ञा देता है ஆனால் தேவனுடைய தயை இருந்தபடியால் அது செய்யாதபடிக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக அங்கே இறக்க வழி உண்டாக்குதை காணப்பட்டது वो राजा के आज्ञा के विरोध में जीने पर भी परमेश्वर जो है उसके लिए जो निकास का मार्ग दिखाता है அதன் தயையுடைய விசேஷம் தேவனுடைய தயை என்று சொல்கிறது நமக்கு அனுகூலத்தை உண்டாக்கி தரக்கூடிய காணப்படும் परमेश्वर का दया का मतलब हमारे लिए वो वातावरण को अनुकूल बनाता है அந்த ஆண்டவர் படிங்களே தானியேல் சாப்டர் 1 9 படிங்களே தானியேல் பிரதான அத்தியாய உஸ்கா 9வா வசனம் படி परमेश्वर ने खोजों के प्रधान के मन में दानियल के प्रति कृपा और दया भर दी पढ़ी खोजों के प्रधान ने दानियल से कहा मैं अपने स्वामी राजा से डरता हूँ क्योंकि तुम्हारा खाना पीना उसी ने ठहराया परंगे, राजा इपड़ कटले वेतिरुकरान अदन पिड़िदान अवरल जीविक वेंडू इल्ला आवटाल என்ன சம்பவிக்கும் என்பது நன்றாக அறிந்திருக்கிறோம் ராஜா நே குச்சு ஆக்யா தியா ஹே உசி கே அனுசார் உன் பிரஜா கோ ஜீனா தா அன்யதா க்யா ஹோகா கர்கே லோக் ஜான்தே ஹே ஆனால் தேவனுடைய தயை அங்க இருந்தபடியால் அங்கே இவனுக்கு அனுகூலம் உண்டாகிறது அதில் தப்பித்துக் கொள்ளும்படியாக வழி உண்டாக்குதை காணப்பட்டது பரமேஸ்வர் கி தயா உஸ்கே ஊபர் ஹோனே கே காரண உஸ்மே சே பஹார் நிகல்னே கா நிகாஸ் கா மார்க் வோ திகாதா ஹே ஏமாண்டே தேவனுடைய தயை நம்முடைய ஜீவத்திலே அனுகூலத்தை உண்டாக்கி நாம் இன்னும் முன்னேறுவதற்கு உதவி செய்யும் என்பதை அறிய வேண்டும் யாரோ பரமேஸ்வர் கி தயா ஹமாரி ஜீவன் மே அனுகூல் பதாதே பனாதே ஹுவே ஹமே ஆகே பண்ணே மே ஹமாரி சஹாயதா கரேகா அடுத்ததாக இந்த பனியன் சொல்கிறது நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கும்படியாக ஏனென்றால் நாம் இன்னும் தேவனுடைய மன்னாவை அனுபவிக்கும்படியாக தேவனை அனுபவிக்கும்படியாக எவ்வளவு சுத்திகரிப்பு உண்டாகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய மன்னாவாகிய இயேசுவை அனுபவிக்கிறதை காணப்படும் ஜித்னா ஜாதா ஹம் மன்னா கோ ஜோ ஹமாரா ஈஷ் மசீஹ் ஹை உஸே அனுபவ கர்னே கே லியே வோ ஹமாரி சஹாயதா கர்தா ஹை நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 16 13 14 லே வாசிக்கும் போது அங்கே பனியானது அந்த இடத்தை அதாவது சுத்திகரிக்கிறது எதற்கென்றால் அந்த மன்னா விழும்படியாக அப்படி என்றால் தேவனுடைய கிருபை தேவனுடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த கிருபை நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கிறது நம்முடைய அசுத்தங்களை மாற்றுகிறது தீட்டை மாற்றுகிறது ஒரு தூய்மை நமக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படுகிறது திருக்கமன் 16 அத்தியாயத்திலே 14 மே வோ ஜகா கோ வோ பவித்ர கர்த்தா தா கர்கே லிகா கயா மன்னா கோ பர்தானே கே பஹலே வோ பவித்ர கியா ஜாதா தா ஹமாரி ஜீவன் மே வோ இஸ் பிரகார் காரிய கோ கர்தா ஹே எதற்கென்னல் ஆண்டவர் தான் சொல்கிறார் நானே உங்களை பரிசுத்தமாக்க கூடிய கர்த்தர் என்கிற அந்த சத்தியம் இதிலே உண்டாக்குறதை காணப்படும் மே துஜே பவித்ர கர்னே வாலா பரமேஸ்வர் ஜோ சச்சாய் ஹே இஸ் வசன் கி द्वारा ஹம் சமஜ் சக்தே ஹே வானத்திலிருந்து பனி பூமியிலே நனைத்து சுத்தி போல தேவன் நம்மை பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார் ஆவி ஆத்ம சரீரத்திலே எல்லா தீட்டுகள் மாறும்படியாக கரை திரை பிள்ளை இல்லாதவர்களாக மாறும்படியான அந்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த கிருவே நமக்கு தேவன் தரக்குள்ளே காணப்படுவார் அப்படி ஆத்மா பிராண் சரீர் கோ पूरी तरह पवित्र करने के लिए न दाग न झूरी के दिखाई देने के लिए उसके द्वारा हमारे जीवन में वो पवित्रताई के काम को करता रहता है नाम तुम अनुभविक्रमो நம்முடைய இயேசுவை அவ்வளவு தூரம் ருசி பார்க்கிறதை காணப்படும் जितना ज्यादा हम अपने आप को पवित्र करेंगे उतना ज्यादा परमेश्वर को अपने जीवन में हमारे यीशु मसीह को अपने जीवन में हम अनुभव कर पाएंगे मन्ना मन्ना அதாவது பார்ப்பதற்கு வெண்ணிறமா இருந்தாலும் அது ருசி அதாவது தேனிட்ட பனியாரம் போல அவ்வளவு ருசி உள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது मन्ना देखने में सफेद होने पर श्वेत होने पर भी उसको मधु से ज्यादा वो मधुर रहता है करके वचन कहता है இது இயேசு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுண்டே தன்மைதான் ரெண்டு விதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது ஈஷ் மசீஹ் கி விசேஷதா கோ யா பதாயா கயா ஹே தோ பாத்மோ மே வோ உஸ்கி விசேஷதா கோ சம்ஜாயா கயா ஹே அப்ப அந்த ருசி நாம் நம்முடைய ஆவி ஆத்ம சரத்திலே நாம் ருசி பார்க்க வேண்டுமானால் அந்த இடம் பனியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் பனியினாலே அது முற்றிலுமாக அசுத்தம் நீக்கப்பட வேண்டும் உஸ்கே द्वारा வோ ஜோ ஹே ஜித்னி வஹா பே கந்தகி ஹே தூர் ஹோனா ஹே பவித்ர கியா ஜானா ஹே வோ வஹி உஸி கோ தர்ஷாதா ஹே அநேகர ஜீவத்திலே நாம் இயேசு அனுபவிக்க முடியிறதில்லை இயேசுன் அன்பை அனுபவிக்க முடியிறதில்லை இயேசு அந்த வெளியேறப்பட்ட அந்த தெய்வீகத்தை அந்த 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 சமூகத்தை நம்முடைய ஆவி அனுபவிக்க முடியாமல் காணப்படுகிறது கை லோகோங்க ஜீவன் மே இஷ் மசீஹ் கே உஸ் விசேஷதா கோ ஹம் அனுபவ நஹி கர் பாதே ஹே பிரியமானுலே அதோட ருசி தே
தேனிட்ட பணியாரம் பணியாரம் போல அவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு அவ்வளவு இனிமையானவர் என்ற சத்தியத்தை அங்கே படிக்கிறதை காணப்படுகிறோம். ஓ மன்னா கே பாரே பதாயா கயா கி வோ மது சே ஜாதா வோ மதுர் லக்தா ரஹதா ஹே ஈஷு மசீ உத்னா ஜாதா வோ மதுர் ரஹதா ஹே கர்கே ஹம் சமஜ் சக்தே ஹே. அவருடைய கலர் கூட வெண்ணிறம் தூய் அவ்வளவு தூரம் அதாவது பியூரிட்டன் எழுதப்பட்டாலும் அவருடைய சுவை அவ்வளவு விலையேறப்பட ஒலியோ அதாவது ஒலிவ எண்ணெயிலே செய்யப்பட்ட பணியாரம் அப்படி என்றால் அவருடைய டேஸ்டே வித்தியாசம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். और वो श्वेत रहता है उसके बारे में बताया गया है वो श्वेत होने पर भी वो उसको खाने में इतना स्वादिष्ट लगता है. यीशु அவ்வளவு ருசி உள்ளவர். பிரியமானவர்களே நம்முடைய இயேசு அவ்வளவு ருசி உள்ளவர். அவ்வளவு தூரம் இனிமையானவர்ங்கிற சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் இந்த தேவனுடைய இந்த சுத்திகரிப்பினாலே இந்த பரிசுத்தத்தினாலே அந்த கிருபையினாலே நமக்குள்ளே ஒரு தூய்மையை உண்டாக்குறதை காணப்பட வேண்டும். ஈஷு மசீ இத்தனா பவித்ர கானே மே இத்தனா மதுர ஹே வோ அப்னே ஆப்கோ இத்தனா நம்ர கர் லியா ஹே அப்னே ஜீவன் மே பி ஹம் அப்னே ஆப்கோ நம்ர கர் லே. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அவ்வளவு தூரம் இனிமையானது. நம் கஷ்ட நேரத்தில் மனுஷர்கள் பேசுவார்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் ஜெபிக்கலாம் என்று சொன்னாலும் கூட அதாவது யோபு சொன்னது போல உங்களுடைய வார்த்தை முட்டையின் வெள்ளைக்கருவில் அதாவது சுவை உண்டோ அதே போல தான் இருக்கிறது என்று யோபு சொல்லக்கூடிய காணப்படுகிறான். கை பார் உஸ்கே அவாஜ் ஜோ ஹே வோ ஹமே இத்தனா டாடஸ் பந்த்வாதா ஹே இத்னி ஆஷ்வாசன் தேதா ஹே. கை பார் லோக் கேதே ஹே மே பிரார்த்தனா கர்தா ஹூம் பரமேஸ்வர் தேக் லேகா லேகின் அய்யூப் கேதா ஹே கி ஜைசே அண்டே கே சஃபேத் மே கோய் ஸ்வாத் நஹீ வைசா ஹீ லக்தா ஹே. யோபுடைய சிநேகிதர்கள் கூட இருந்து நல்ல ஆறுதல் சொல்கிறார்கள். எல்லாம் சொன்ன பிற்பாடு யோபு சொல்கிறான் முட்டையின் வெள்ளைக்கிறதுல சுவை உண்டோ அதில் டேஸ்டாக இருக்கா நீங்கள் பேசுகிறதும் அப்படி தான் இருக்கிறது என்று அங்கே சகோ அந்த சினை அந்த யோபஸ் அங்கே சொல்லுகிறான். அய்யூப் கே தோஸ் லோகோ நே மில்கர் உஸ்கோ பஹத் ஆஷ்வாசன் கே வச்சன் கோ தியா கை பாத்தோங்க கோ பதாயா லேக்கின் உஸ்கே பஷ்சாத் அய்யூப் உன்சே கேதா ஹே அண்டே கே சஃபேத் மே கோய் ஸ்வாத் ஹே க்யா வைசே ஹீ துமாரே வச்சன் ஹே. அப்படி என்றால் ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. அது அவ்வளோ இனிமையானது என்று பல இடங்களிலே எசேக்கியேலை வாசிக்கும் போது எரேமியாவில் வாசிக்கும் போது தேவன் அவ்வளவு இனிமையானவர் ஆனபடியினால் தான் அவருடைய வார்த்தைகள் இனிமையாக காணப்படுகிறது. எசேக்கியேல் மே ஹோ எரேமியா மே ஹோ பரமேஸ்வர் கே வச்சன் வோ இத்னி ஆஷ்வாசன் தேனே வாலே ஹே கர்கே ஹம் பட் சக்தே ஹே. அப்ப இந்த பணி நமக்கு அதை அனுபவிக்கும்படியாக அந்த இனிமை அனுபவிக்கும்படியாக நாம் அந்த இனிமை அனுபவிப்போம் என்றால் இன்னும் ஆண்டரோடு நெருங்கும்படியாக உதவி செய்யக்கூடிய காணப்படும். அகர் ஹம் உஸ் நம்ரதா கோ அனுபவ கர்தே ஹே ஔர் கரீப் பரமேஸ்வர் கே ஔர் கரீப் ஹம் ஜா சக்தே ஹே. ஆண்டவரே உம்முடைய அன்பை போல வேற அன்பே இல்லை. இந்த அன்பு எவ்வளோ தூய்மையாக இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்கிறது. ஆண்டவரே இந்த அன்பு ஒருபோது மாறாத அன்பு அனுபவித்தால் தான் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். பரமேஸ்வர் கா பிரேம் இத்தனா ஜோ ஹே மதுர ஹே உஸ்கோ ஜப் ஹம் அனுபவ கர்தே ஹே தபி ஹம் மஹ்சூஸ் கர் பாதே ஹே. ஹல்லேலூயா. பணி நமக்கு எது உதவி அந்த அந்த மன்னாவை இயேசுதான் மன்னா இயேசுதான் ஜீவாப்போம் அதை நமக்குள்ளே அனுபவிக்கும்படியாக இந்த பணியானது ஆண்டவர் சொல்கிறார் பணியாக இருப்பேன் என்றால் நான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தராக இருப்பேன் என்கிற சத்தியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஷு மசி ஜீவன் கி ரோட்டி ஹே உஸ்கோ அனுபவ கர்னே கே லியே பரமேஸ்வர் ஹமாரி சஹாயதா கர்னே தே வோ ஜோ ஹே ஜீவன் கி ரோட்டி கோ ஹம் அனுபவ கர் பாயே. அடுத்ததாக பணி என்றால் தேவனுடைய உபதேசம் தேவனுடைய வசனத்தை வெளி சொல்லப்பட்டிருக்கிறது. ஔர் அகலா ஓ ஜோ ஹே பரமேஸ்வர் கா உபதேசம் பரமேஸ்வர் கே வச்சன் கோ தர்ஷாதா ஹே. நீங்கள் ருட்ரானமி சாப்டர் 32 2 படிங்களேன் வியவஸ்தா விவரன் 32 கா 2 படே. அப்படி என்றால் தேவன் அடுத்த சொல்லுகிறார் என் வார்த்தை உனக்கு நான் தருவேன் என் சத்தியத்தை நான் உனக்கு தருவேன் என்னுடைய அதாவது நான் உனக்கு போதிப்பேன் அதான் சத்தியமா இருக்கிறது. மே திரு உபதேஷ் தூங்கா கர்க்கே கேதா ஹே மே துஜே வோ சலாத் பிரகட் கருங்கா கர்க்கே கேதா ஹே. அப்படி என்றால் பணியை போல் இருப்பேன் என்றால் அதாவது நான் உனக்கு நான் போதிப்பேன் ஔர் மே துஜே ஓஸ்கே சமான் ரஹுங்கா மத்லப் மே துஜே உபதேஷ் தூங்கா நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் மே துஜே சலாஹ் பிரகட் கருங்கா நான் என்னுடைய சத்தியத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன் மே அப்னா சச்சாயி கோ துஜே பிரகட் கருங்கா. சத்தியம் அறியும் போது நமக்குள்ளே விடுதலை உண்டாக்குறதை காணப்படுகிறது. ஜப் சச்சாயி கோ ஹம் ஜான் லேங்கே ஹமாரே அந்தர் மே சுட்காரா ஹோ கயா. எவ்வளவு தூரம் சத்தியம் அதாவது சத்தியத்தை அறிகிறோமோ நம்ம ஒவ்வொரு காரியங்களிலே விடுதலை பெறக்கூடிய காணப்படுவோம். உத்னா ஜாதா சச்சாயி கோ ஹம் ஜான் பாயேங்கே அப் உத்னா ஜாதா சுட்காரா பா சகேங்கே. எவ்வளவு தூரம் வசனம் நமக்குள்ளே உண்டாகிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய காணப்படும். இத்தனா ஜாதா வச்சன் ஹமாரே அந்தர் ஜாயேகா உத்னா ஜாதா அப்னே ஜீவன் மே ஹம் தப்தீலியத் லா பாயேங்கே. ஏனென்றால் தேவனுடைய வசனம் மாறாதது அழிவில்லாத வித்து. அப்படி என்றால் அழிவில்லாததை நமக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படுகிறது. பரமேஸ்வர் கா வச்சன் ஜோ ஹே வோ கபி நாஷ் நீ ஹோனே வாலா அவிநாஷி வச்சன் ஹே வோ ஹமாரே அந்தர் ரஹேகா. அழிவில்லாத வித்தினால் என்று பேதுரு சொன்னது போல அப்படி என்றால் பணியை இந்த இடத்திலே வசனத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார்
நான் இந்த அழிவில்லாத வித்தினாலே உனக்குள்ளே என்னுடைய என்னுடைய சுபாவங்களையும் எனக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் ஸ்தாபிப்பேன்ங்கிற சத்தியத்தை தான் ஆண்டவர் சொல்லக்குள்ளே காணப்படுகிறார். மே அவினாஷி பீச் கே துவாரா வோ ஓஸ் ஜோ தே ரஹா ஹே உஸ்கே துவாரா மே தேரே ஜீவன் கோ ஆஷிஷ் கருங்கா கர்கே கேதா ஹே. படிங்களேன் 32:2 படிங்களேன். 32 का दो बड़े व्यवस्था विवरण 32वां अध्याय दूसरा वचन. मेरा उपदेश मेघ के समान बरसेगा और मेरी बातें ओस के समान टपकेंगी. जैसे कि अदले அதாவது என்னுடைய வார்த்தை பனிலே புல்லிலே பனிரங்கிறது போல. अच्छा ओके 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 राइट 2. मेरा उपदेश मेघ के समान बरसेगा और मेरी बातें ओस के समान टपकेंगी. हाँ, जैसे कि हरी घास पर झीसी और पौधे पर झाड़ियां. पांडुर என்ன தர போகிறார்? परमेश्वर क्या देता है? நாம் விடுதலையாக்கப்படும்படியாக சத்தியம் தேவன் தருவார். हमारे छुटकारे के लिए उपदेश देता है. நாம் எத்தனையோ காரியங்களில் விடுதலையாக்கப்பட வேண்டும். कई बातों में हमें छुटकारे को पाना है. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய சத்தியம் நமக்கு தரும்போது ஒவ்வொன்றிலிருந்தும் வெளியே வரக்கூடிய காணப்படும். जब तुम सच्चाई को जानोगे वो तुम्हें छुटकारा देगा. सच्चाई कई बातों से हमें छुटकारा देगी. தேவனுடைய சத்தியம் நமக்குள்ள வரும்போது எப்படி எசேக்கியேலே அது வெறும் காய்ந்த எலும்புகளாக இருந்து அந்த வார்த்தை உண்டான போது நரம்புகளும் தசையும் எலும்புகளும் ஜீவனும் உண்டாகி ஒரு சேனையாய் மாற்றினதோ இது நமக்குள்ளே அதே வேலையை செய்யக்கூடிய காணப்படும். எசேக்கியேல் மே சூக்கி ஹட்டியோ கே ஊப்பர் परमेश्वर का वचन आया, उसके ऊपर जो है वो नसें चढ़ी, मांस चढ़ा और वो एक जीवता बन गया. उसी प्रकार परमेश्वर हमारे जीवन में भी करेगा. காய்ந்து போன எலும்பாய் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் நினைகூறுவோம். பனியை போல் இருப்பேன் என்றால் தேவனுடைய விசிலையிலே ஏற்பட்ட உபதேசம் வசனத்தை தந்து அந்த காய்ந்து போன அந்த பள்ளத்தாக்கிலே நாம் யாருக்கு வேண்டாம் என்கிற அந்த நிலவரத்திலிருந்து ஒரு சேனையாக கொண்டு நிறுத்தக்கூடிய காணப்படும். हमारा हालत शायद वो सूखी हड्डियों केताई उतराई में पड़े हुए किसी को भी नहीं चाहिए होगा. परमेश्वर की आत्मा जब उतरेगी वो एक बड़ी सेना बन जाएगी. मैंने தேவன் பிள்ளை யாருக்கு வேண்டாம் என்று தள்ளப்பட்டவளா இருக்கலாம், பள்ளத்தாக்கில இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக்கொள். நான் உனக்கு பணியா இருப்பேன் என்றால் தேவனுடைய சத்தியத்தையும் உபதேசத்தையும் வெளிப்படுத்தலை உனக்குள்ளே வைத்து நான் எனக்குள்ளே இல்லாத காரியங்களை தேவன் உண்டாக்கி தரக்குள்ளே காணப்படுவார். யாரே பரமேஸ்வர் கே பச்சே ஆப்கே ஜீவன் மே ஆப் ஐசி ஹாலத் மே ஹோங்கே ஜஹா ஆப்க சப்கே துவாரா சோட் தியே கயே ஹோங்கே. कोई भी आपको चाहता नहीं होगा, लेकिन परमेश्वर की आत्मा जैसे उतरेगी वो आपके जीवन में काम करते हुए एक बड़ी सेना बना देगी. ने आत्मा उतरेगी वसनम देवन वसनத்தின் மூலமாக ஒன்றுமில்லாத இடத்திலே எல்லாவற்றையும் உண்டாக்குறதை காணப்படுவார். परमेश्वर का वचन उतर के जहां कुछ नहीं है वहां में सब कुछ बना देगा. அப்படி என்றால் ஒருவேளை கேட்கலாம், இது எப்படி ஆகும் என்று மரியாளை போல கேட்கிறதை காணப்படலாம். மரியம் மரியம் கே நாய் आप पूछ सकते हैं ये कैसा होगा. ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல சொல்ல சத்தியம் வெளிப்படபட நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய சத்தம் கேட்க நமக்குள்ளே அந்த நாளும் ஒவ்வொரு தன்மையை தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக உண்டாக்குறதை காணப்படுகிறார். एक ही दिन में सब कुछ नहीं बनाया, हर प्रतिदिन अपने वचन के द्वारा एक एक चीज को उसने उत्पन्न किया. சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய தேவனை நமக்குள்ளே ஸ்தாபிக்குறதை காணப்படுகிறார். சச்சாய் के द्वारा हमारे जीवन में वो स्थापित करेगा. அவருடைய சுபாவத்தை நமக்குள்ளே ஸ்தாபிக்குறதை காணப்படுகிறார். अपने स्वभाव को हमारे अंदर स्थापित करेगा. இந்த காலவெளியிலே அந்த வார்த்தையின்படி நாம் தாழ்த்தி ஆண்டவரே நான் ஆமென் என்று நாம் சொல்லி நீர் பனியை போல் இருப்பீரென்றால் எனக்கு நன்மை உண்டாகும், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே திரும்புகிறேன் என்று அந்த ஜனங்களை போல அவரிடத்திலே திரும்புவோமாக. ஏ பிரபு தூ உஸ்கே ஜைசா மேரே தரப் मेरी ओर रहेगा तो मैं तेरी ओर लौट आता हूँ. परमेश्वर आमीन कहे, हम परमेश्वर की ओर लौट आए. பனினால் பனி என்றால் வெளிப்படுத்தலையும் காட்டுகிறது, இரவிலே பெய்யும் தூறலும் சொல்கிறது. நாம் நமக்கு தேவையான வெளிப்படுத்தலை நாம் நம் தேவன் நமக்கு வசனத்தின் உள்ள இருக்கிற வெளிப்படுத்தலை ஆண்டவர் தரக்குள்ளே காணப்படுவார். ஓஸ் பிரகாஷன் கோ பி தர்ஷாதா ஹே, வசன கே துவாரா ஜோ ஹமே பிரகாஷ் சாஹியே பிரகாஷன் சாஹியே ஓஸ் கே துவாரா வோ பிரபு தேதா ஹே. நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் ஒரே ஒரு நிபந்தனையை கேட்கிறார், நீ என்னிடத்திலே வா என்று ஆண்டவர் அழைக்கிறார்.
காணப்படுகிறான். हमारे प्रति एक ही बात को कहता है, मेरी ओर तू लौटा. நீ வேற ஒன்றுமல்ல, என் சமூகத்துக்குள்ளே கடந்து வருவாயாக. और कहीं नहीं, मेरे समुख में तू वापस लौटा. நீ என்னோடு நெருங்கி வருவாயாக. मेरे करीब आ जा. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன் சொன்ன வார்த்தையின்படி தேவன் உனக்கு சீக்குறை காணப்படுவார். இஸ்ரவேல் கோ உஸ் உஸ்கே நாய் ரஹுங்கா கர்க்கே கா ஹுவா பரமேஸ்வர் ஹமாரே லியே பீ கரேகா. நாம் அப்படி இருப்போம்னால் ஒரு நாள் நித்திய நித்தியமாக அவரோடு ஜீவிக்குறை காணப்படும். அகர் ஹம் உஸ்கே கரீப் ஆதே ஹே அனந்த கால் மே தின் அனந்த கால் மே ஹம் உஸ்கே சாத் ரஹேங்கே. எந்த வல்லமையும் நம்மளை அழிக்காதபடி அந்த பனி நம்மளை பாதுகாக்குறை காணப்படும். கோய் பீ சாமர்த்தம் மே நாஷ் நஹி கர்தி இத்னா கர்ஸ் பாயேகி வோ ஓ சமய சம்பாலேகா. ஆனால் பனிக்கு ரெண்டு தன்மை இருக்கிறது. ஒன்று அழிக்கக்கூடிய தன்மையும் பனிக்குள்ளே காணப்படுகிறது. ஆர் உஸ்கே அந்தர் மே குச் விசேஷதாயே ஹே வோ சப் சமாதா ஹே. வெறும் பனியின் சொல்கிறது ஆசிரியக்கிறது மாத்திரமல்ல, பனிக்கு ரெண்டு தன்மைகள் வேதம் சொல்கிறது. அந்த பனி வந்து அதாவது பனியினாலே கருக்காயினாலே அந்த கரும் பனியினாலே அழிப்பேன் என்றால் அதுக்குள்ளே அழிக்கக்கூடிய தன்மை கூட அதிலே காணப்படுகிறது. நம்மளை அழிக்க நினைக்கும் போது அந்த பனி அதை அழிக்குள்ளே காணப்படும். அமே கோய் மாரணைக்கு அகர் கோஷிஷ் கர்த்தா ஹே தோ ஓஸ் ஜோ ஹே உஸே மார் தேதா ஹே. அன்படினால் பிரியமானுளே, நாம் இந்த அனுபவம் நம்முடைய தேவன் நேசிக்கிறார், இருதயத்தை விலகி கொண்டு தைரியமாய் முன்னேறுவோமாக. हमारा परमेश्वर हमें प्रेम करता है, इस वचन के द्वारा हम समझते हुए धीरज के साथ आइए हम आगे बढ़े. கர்த்தாவே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் के द्वारा परमेश्वर हमें आशीष करने दे. यहोवा मेरी अगुवाई है करेगा, ऊंचे तले विच खुशियां मनावांगा. यहोवा मेरी अगुवाई है करेगा, ऊंचे तले विच खुशियां तरह एक नवी आस ले के
அருமையான தேவன் பிள்ளே, இந்த காலவேளையிலே நீ ஒருவேளை பின்மாற்றமா இருக்கலாம், நானுடைய சமூகத்திலே தைரியமா நீ கடந்து வருவாயாக. एक समय आज तू परमेश्वर के हजूर में पीछे उठे हुए आलत में होगा, लेकिन तू हिम्मत के साथ परमेश्वर के करीब आ जा. परमेश्वर का प्रेम कभी भी तुझे छोड़ के तेरे से अलग नहीं हुआ. परमेश्वर का दया तेरे ऊपर से कभी नहीं हटा. देख, इसराइल का परमेश्वर अपने हजूर में तेरे को आज बुला रहा है. रुकावट में है, उन सामर्थ के विरोध में परमेश्वर की सामर्थ के साथ भर के तू उसके विरोध में आ जा. इन अंधकार की वल्लमई उन्हें तड़े बनगरदो देवंड वल्लमिनाल निर्मलमाकवाय आगे. कौन सी अंधकार की सामर्थ तेरे को रुकावट करती है, उसके विरोध में परमेश्वर की सामर्थ देवंड आदुरकाय उदवी सीमडी आगे उन्हें मतिले उलाकुरे खाणपडगरार. परमेश्वर का आत्मा उसके मतेर को मदद करने के लिए देख हमारे मध्य में चल फिर रहा है. देवंड अलविलाद कृपेनाल निरपमडी आगे देवंड वल्लमई द मतिले उलाकुरे खाण बिना हम आपसे मिलने वाला उस सामर्थ के द्वारा परमेश्वर का आत्मा हमारे बीच में चल फिर रहा है. व्याधियो बलहीनमो खटगलो येदुवार नालू देवंड वल्लमई उनकाय उदविसिय कुडे காணப்படு. चाहे कोई बीमारी क्यों ना हो, कोई भी बंधन हो, लेकिन परमेश्वर की आत्मा तेरी मदद करेगा. इदे रक्षणीय नाल இந்த காலவெள்ளே விடுதலை பெற்றுக்கொள்வாயாக. ये उद्धार का दिन है, आज समय के वक्त तू छुटकारे को पा ले. वल्लमई नाल निरपडवायाग. अभी तू परमेश्वर की सामर्थ के छुटकारा बदन से छुटकारा पाके तू वापस आएगा. शिष्य आए तिरमी सलवाए आगे. एक नई शिष्य होकर तू वापस आएगा. नी यीशु और जेत और तिरमी सलवाए आगे. यीशु के साथ मिलकर तू वापस आएगा. इस्राएल इन देव उनके मन भाई सलक कर रहे खाना पड़वा. देख, इस्राएल का परमेश्वर तेरे आगे आगे चल रहा है. देव ने खाने वाले को आई नीट अपने कर रहे खाना पड़ रहे. देख, परमेश्वर का तेरे लिए फड़ाएगा है. बच्चे तेरे बोझ को परमेश्वर के कंधों पे डाल दे. नी भारतोड तिरमी செல்ல வேண்டாம். तू अपने बोझ के साथ वापस ना जा. नी भारतोड तिरमी செல்ல வேண்டாம். भारत अपने समुद्रले வைத்து விடுவாயாக. तू बोझ के साथ वापस ना जा, उसके समक्ष पे अपने सारे बोझों को उतार दे. நான் உனக்குளிகளை பாதலை கட்டி கட்டிட்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவி சொல்ல குறை காணப்படுகிறார். देख, परमेश्वर का आत्मा कह रहा है, मैंने तेरे लिए एक विश्राम को तैयार किया है. என்னுடைய பாதலை உனக்காய் நான் கட்டிட குறை காணப்படுகிறேன். देख, मैंने अपने विश्राम को तेरे को वाचा के द्वारा दिया है. நான் உன்னுடைய பாதலை உனக்குள்ளே நான் வைத்திருக்கிறேன். देख, मैंने अपने विश्राम को तेरे अंदर दिया है. நீ சமாதானத்தோடு திரும்பி செல்வாயாக. तू शांति के साथ वापस जा. तेरे प्रश्न की देवन मुड़ी उंडाकुरे காணப்படுவார். तेरे सारे प्रश्न को परमेश्वर छुटकारा देगा. हालेलुया. आमीन. ईश्वर के लिए कुछ कठिन नहीं, हे भी तुम विश्वास करो हे तुम्हारे लिए कुछ ईश्वर के लिए कुछ कठिन नहीं, नाती सिंबा विश्वास करो हे.
सब कुछ वही तारीफ करेंगे तारीफ करते हैं खुदाम ने सुबह के वक्त तेरे पवित्र हसूरी में खुदाम दम सबको इकट्ठा किया, तेरे नाम का महिमा करने के लिए प्रभु तेने मदद किया खुदाम दे। पिछले दिनों में तो हमारे साथ किए सारे भलाइयों के लिए हम तेरे शुक्र करते हैं खुदाम। साल के 3 महीने बीत गए प्रभु, हमें चलाए हुए हर एक मार्ग को सोचकर तेरे नाम को महिमा करने के लिए इस खुदाम दे नए महीने के पहले हफ्ते ही तेरे हसूरी में हम सबको इकट्ठा किए, इसलिए शुक्र करते हैं। जब कभी हम तेरे हसूरी में आते हैं प्रभु तो हमारे साथ व्यवहार करता है, बातें करता है, हमारे जीवन में खुदाम दे आशीषों से बरसता है, इसलिए तेरे शुक्र करते हैं खुदावंद। इस सुबह को कद हमारे बीच में अगर हमें खुदाम दे के दिए हुए सारे आशीषों के लिए हम तेरा धन्यवाद करते हैं। तुझ में आनंदित और मगन होने के लिए, तेरे सामर्थ्य को अभिषेक को प्राप्त करने के लिए प्रभु तूने सहायता किया खुदावंद। अपने वचन के द्वारा अपने लोगों के साथ बातचीत किया, सुने वचन को मुताबिक जीवन व्यतीत करने के लिए प्रभु सहायता कर। तू सच्चा परमेश्वर खुदावंद, तेरे वायदा सच्चे हैं, तेरे वचन ना बदलने वाले खुदावंद। तूने दिए उस वायदे के अनुसार इस नए महीने खुदावंद तू हमारे लिए खुदावंद ओस के समान देकर खुदावंद हमें अगुवाई करने के लिए हम प्रार्थना करते हैं खुदावंद। आत्मिक स्त्रह लोकर खुदावंद इस आशीषों को प्राप्त करने के लिए हमें योग्य बना दे खुदावंद। प्रभु वो हमारे ऊपर उस ओस के समान रहकर खुदावंद हमें दया करने के लिए खुदावंद, तेरी करुणा तेरी दया इसलिए हम मिटने गए हैं खुदावंद, फिर से उस दया को प्राप्त करने के लिए प्रभु सहायता कर खुदावंद। ये समय जो कि पवित्र कर सकता है हमारे सारी मलिनता को दूर करके हमें पवित्र करने के लिए इसके अंदर सामर्थ्य खुदावंद। हम स्वर्ग के मन्ना ये मसीह को अनुभव करने के लिए खुदावंद सहायता कर, इसी के लिए खुदावंद ये वो हमारे लिए जरूरत है खुदावंद। यीशु जो यीशु का नाम मीठा है, तेरा वचन मीठा है खुदावंद, इस मीठापन को जीवन में अनुभव करके हम औरों के लिए मिठास बनने के लिए प्रभु सहायता कर। तेरे खुदावंद इस वचन उपदेश उसके समान बरसाएंगे, तेरे वायदे दिए हैं खुदावंद प्रभु, इस वायदे के हम हकदार हैं खुदावंद। जीवन की सारी रुकावटों को दूर करके प्रभु तो हमारे साथ हमारे जीवन में हमारे लोगों के जीवन के अंदर के समान रहकर हमें पवित्र करने के लिए दया करने के लिए खुदावंद, तेरा वचन सच्चाई को मानकर तेरे समान बनने के लिए खुदावंद प्रभु। शोषण के नहीं हम लोग जो के फलेंगे फूलेंगे करके लिखा है इस महीने खुदावंद, जो लोग आत्मिक जीवन में सुखी हालत में हताश में है निराशा में है टूटी हुई हालत में खुदावंद, इनको जीवन को बनाने के लिए तूने दिए जीवित और प्रबल वचन को अनुभव करके खुदावंद, वे लोग खुदावंद शोषण के नहीं कर्मिल के शारुण के नहीं खुदावंद प्रभु
प्रभु वे लोग उस बरजों के फलने के लिए फूलने के लिए खुदा सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं। जितने लोग सुबह के वक्त दुखी हैं परेशान है खुदावंद, वचन उनके जीवन के अंदर खुदावंद कार्य करने दे खुदावंद, एक नया जीवन उत्पन्न करने दे, एक नया आशा उत्पन्न करने के लिए प्रभु सहायता कर। जितने लोग नहीं आ सके प्रभु अपने बड़े जगह में आशीष दे। जो लोग बीमार है कमजोर है तेरा वचन के अंदर सामर्थ्य खुदावंद चंगाई देने के लिए हम प्रार्थना करते हैं। हम जानते तेरा आना बहुत निकट है खुदावंद, इस महीने पर तेरा वचन उपदेश को सच्चाई को मानकर खुदावंद प्रभु हम फलते फूलते हुए खुदावंद आगमन के लिए तैयार होने के लिए सहायता कर। तेरे लोग जाते हैं तेरा श्री साथ हो खुदावंद, इस हफ्ते पर वचन के आधार पर जीवन व्यतीत करने के लिए मदद कर। इस हफ्ते के सारी प्रार्थनाओं को आशीष कर। सारे लोग आकर भाग लेने के लिए कलवरी के क्रूस को ध्यान करने के लिए तेरे खुदावंद कष्टों को याद करके खुदावंद प्रभु कलवरी के निकट में पहुंचाने के लिए हम प्रार्थना करते हैं। और एक बार हमारा रूह जानी समझ इच्छा करने के तेरे हाथों में अर्पण करते हैं। पवित्र कर जल्द आमन के लिए हम सबको तैयार कर। यीशु के नाम से मांगते हैं आमीन। तारीफ करेंगे प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड। प्रभु यीशु मसीह का अनुग्रह परमेश्वर का प्रेम पवित्र आत्मा सोफा की दा सबके साथ होते रहे। हालेलुया हालेलुया हालेलुया। कल इवनिंग से प्रेयर, कल इवनिंग से, मॉर्निंग नहीं इवनिंग से। कल शाम से प्रार्थना सभा शुरू होगा, कल शाम से, और वो हर एक दिन रहेगा मंडे से लेके संडे तक।